ஒன்ஸ் டோட்டல் மைண்டட்டை ஒப்படைச்சிடும் போது கான்சியஸ் மைண்ட் ஃப்ரீ ஆகிடுது. அப்போ நம்ம வந்து தெளிவாக எந்த வேலையும் செய்ய முடியுங்கிறது தான் இதனுடைய கான்செப்டுங்க. ஆமாம், அப்படி கான்சியஸ் மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிட்டுன்னு சொன்னாலே அது ஃப்ரீயாக இருக்கும்போதே அதனுடைய செயல்பாடுடைய குவாலிட்டியே வேறு, தரம் எல்லாமே வேறு மாதிரி மாறிடும். இல்லைன்னு சொன்னால் அது குழப்பமான குழப்பத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கும். இது ஃப்ரீ ஆகிட்டுன்னு சொன்னால் அதே தெளிவை கொடுக்கும், வேலையை நல்ல முறையில் செய்யப்படும், வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் கான்சியஸ் மைண்டுடைய ஒரு தெளிவுக்காக, கான்சியஸ் மைண்டுடைய சுதந்திரத்துக்காக தான் இந்த அணுகுமுறைக்கு போகிறோம். ஐயா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருதுங்கய்யா. அதில் வந்து நம்ம கைக்கு மீறின நம்மளால் முடியாத செயல்களையெல்லாம் வந்து டோட்டல் மைண்டுக்கிட்ட சரண்டர் பண்ண சொல்கிறீங்கய்யா. இது வரைக்கும் சூப்பர் கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்ட், காஸ்மிக் மைண்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேங்கய்யா. இதில் வந்து இந்த டோட்டல் மைண்ட் அப்படின்றது இதை விட அதிக சக்தி வாய்ந்ததா, இல்லை வந்து இது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அதாவது நம்ம டோட்டல் மைண்டுங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நீட்டு சொல்லி இந்த நாலும் சேர்ந்த ஒரு டோட்டாலிட்டிக்கு பேர் டோட்டல் மைண்டு, அல்லது சாஸ்திர ரீதியாக சொல்லலாம் அந்த கரணம் நீட்டு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதில் இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிறதுல அந்த சித்தங்கிற பகுதி வந்து கொஞ்சம் நமக்கு வெளியே தெரிகிற மாதிரி உள்ள பகுதி ரொம்ப கொஞ்சம்தான். நம்முடைய இயல்புங்கிறது தான் அது. அது இயல்புங்கிறது நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது கொஞ்சம் தான். அதுலேயே என்னென்னா நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கலாம், அது எல்லாம் சேர்ந்த டோட்டாலிட்டி தான் அதில் உள்ள எல்லா பொட்டன்ஷியாலிட்டி மாதிரி உள்ளே இருக்குது. அதே மாதிரி என்னென்னு சொன்னால் அந்த சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது நம்முடைய சித்தத்தினுடைய அமைப்பு சப்கான்சியஸ் மைண்டு. அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளேயும் அடியில் வந்து டீப்பர் கான்சியஸ் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது. அந்த டீப்பர் கான்சியஸ் மைண்டு வேறு, காஸ்மிக் மைண்டு வேறு கிடையாது, எல்லாமே ஒன்று தான். அதனால் நம்ம டோட்டல் மைண்டுக்குள்ளேயே கான்சியஸ் மைண்டுமே அடங்கி போயிடுது. அதனால் ஆனால் என்னென்னு சொன்னால் நம்ம கண்ட்ரோலில் இதெல்லாம் இருக்குதா? ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் எதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் கான்சியஸ் மைண்டு தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. கான்சியஸ் மைண்டுக்குள்ளே எதெல்லாம் அடங்குதோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும். இது வந்து நமக்கு கான்சியஸ் மைண்டுக்குள்ளே நம்மளோட சித்தம் வந்து அடங்கிறதில்ல. அதனால் நமக்கு அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து கண்டுபிடிச்சிட முடியாது, வெரிஃபை பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அது ஒரு பொட்டன்ஷியாலிட்டி மாதிரி நமக்குள்ள ஒரு ஹிடன் ட்ரெஷர் மாதிரி உள்ள இருக்குது. அதனால் நம்ம அதை ரிலே பண்ணிக்கலாம். அதனால் நமக்கு வந்து சொல்ல போனோம்னா தெய்வ ஆற்றல்கள் கூட இருக்குது, பிரபஞ்ச சக்தியெல்லாம் கூட உள்ளே இருக்குங்கிறத நம்ம ரிலே பண்ணிக்கலாம். ரிலே பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும், நம்மளையே நம்பிக்கிடலாம். கடவுளை நம்ம பேரை சொல்லி நம்மனாலும் சரி, இல்லைன்னா நம்ம பேரை சொல்லியே நம்மனாலும் சரி தான், ஒரு நம்பிக்கைக்கு ஒரு நம்ம செய்கிற வேலையை நம்பிக்கையோடு செய்கிறதுக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம செய்கிற வேலையை நம்பிக்கையோடு செய்யும்போது அந்த அது உள்ளே இருக்குது, அந்த சப்கான்சியஸ் மைண்ட், டீப்பர் கான்சியஸ் மைண்டில் இருந்தெல்லாம் நமக்கு வேண்டிய சக்திகள்லாம் கூட நமக்கு சப்ளை ஆயிடுது. அதனால் நம்ம காரியங்கள்லாம் கூட வெற்றிகரமாக வர்றதுக்கு, ஒரு மிஸ்டிக்கலாக கூட வெற்றி வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து மிஸ்டிக்கலாக நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் இருந்தாலும் அதையும் மீறி சில மிஸ்டிக்கலாக கூட சில நமக்கு சில பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கொரோனாக்கப்புறம் நிறையா தொழிலெலாம் வந்து முடங்கி போயிடுதுங்கய்யா. இந்த மாதிரி தொழில் முடங்கி போன ஒரு சூழ்நிலையில் அடுத்தது என்ன தொழில் செய்கிறதுனே தெரியலைங்கய்யா. இவ்வளோ நாளாக வந்து இந்த தொழில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அடுத்தது என்ன தொழில் செய்கிறதுனே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் டோட்டல் மைண்டுக்கிட்ட எப்படி சரண்டர் பண்ணுறதுங்கய்யா? அதாவது டோட்டல் மைண்டுக்கிட்ட சரண்டர் பண்ணுறதுங்கிறது பொது மொத்தத்தில் என்னன்னு சொன்னால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நம்ம பிரிக்கிறோம். அதில் நமக்கு அவைலபிளாக இருக்கிறது எல்லாமே இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது தான் மனம், அதுதான் கான்சியஸ் மைண்டு. அது வந்து நிறைய ஆப்ஷனை கொடுக்கும், நிறைய விதமான இதுகளெல்லாம் கொடுக்குறதெல்லாம் இதை செய்யலாமா அதை செய்யலாம்னு சொல்லி ஆப்ஷனை கொடுக்குறதெல்லாம் அந்த மனசு தான். அப்புறம் அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சிக்கு எடுத்து அந்த ஆராய்ச்சி எடுக்கிற வரைக்கும் கூட அந்த மனசு தான் எல்லாமே பண்ணுது. பிறகு அதெல்லாம் வந்து இதுக்கு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு எடுக்கிறது வந்து புத்தி தான் முடிவு எடுக்குது, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுக்குது. அந்த புத்தி முடிவு எடுக்கும் பொழுது தான் என்னென்னு சொல்லிச்சோன்னா அதுக்கப்புறம்தான் டோட்டல் மைண்டுக்கே போகுது. புத்தி முறை நம்ம இது எல்லாமே மனம் புத்தியோடு நின்று போயிடுது. நம்ம எல்லா அணுகுமுறை எல்லாமே மனம் புத்தியோடு முடிஞ்சு போயிடுது. டோட்டல் மைண்டினுடைய ரோல் அப்போல்லாம் வரல. அது சிலதெல்லாம் நம்மளால் முடியலைங்கும்போது
இப்போ புத்தி வந்து இருக்குது. இப்போ ஒரு சொல்லப்போனால் நீங்கள் அந்த நாலஞ்சு தொழில் சொல்லலாம். இந்த நாலஞ்சு தொழிலில் எந்த தொழிலையோ ஒன்று செலக்ட் பண்ணுறது புத்தி. அப்படி செலக்ட் பண்ண பிறகு அந்த தொழிலை பற்றி நாலேஜ் புத்திக்கும் இருக்காது, உங்கள் கான்சியஸ் மைண்டுக்கும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இதுக்கு மேலே நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியலை. நம்ம ஏதாவது நமக்கு அல்லது நம்ம ஏதாவது ஒன்று முடிவு பண்ணாலும் கூட அதை எப்படி செயல்படுத்துறது, வெற்றிகரமாக செயல்படுத்துறதுங்கிறதுக்கு மட்டும் அந்த டோட்டல் மைண்டுக்கு எல்லாம் ஒப்படைக்கணும், அவ்வளோதான். முதல்ல எடு எல்லாத்தையும் ஆப்ஷனெல்லாம் இது பண்ணுற டோட்டல் மைண்டே வந்து ஆப்ஷனை கொடுக்கணும்னு சொன்னால் நம்மளால் முடியாத நேரத்தில் எல்லாத்தையும் ஒப்படைச்சனே இல்லை, என்ன பண்ணணுன்னே தெரியாமல் முடிவு எடுத்திங்கன்னா கூட டோட்டல் மைண்டே வந்து கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அறியாமலே கூட சில ஆப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஆப்ஷன்ஸை நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கிடலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டோட்டல் மைண்டை உபயோகிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் முதல்லையே கூட டோட்டல் மைண்டை நம்பி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது அதுவாக கொடுக்கட்டும்னு கூட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் இருந்தாலும் அது நம்ம கான்சியஸ் மைண்டும் புத்தியுமே இருந்தே கூட காரியங்களில் ஈடுபடுறது தான் நல்லது. ஆப்ஷன்ஸை வந்து நம்மளே சூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் சரியாக இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுங்கய்யா? இல்லை அதான், இது வந்து கான்சியஸ் மைண்டு வந்து பல ஆப்ஷனையும் கொடுக்கும். அதில் வந்து இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி இருக்கிறதுல பெஸ்ட்டு தானே, இருக்கிறத பெஸ்ட்டு வந்து புத்தியை செலக்ட் பண்ணிடுது. அதை செயல்படுத்துறது எந்த எப்படின்னுலாம் அதுக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன், ஆனால் செயல்படுத்துறதுக்குள்ள சக்தி நம்மகிட்ட இல்லை. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் டோட்டல் மைண்டு பண்ணுனா வேணா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி டோட்டல் மைண்டு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். டோட்டல் மைண்ட் அப்படின்ற ரெண்டு விஷயத்தில் முடிவுங்கிறது வந்து கான்ஷியஸ் மைண்ட் கையில் இருக்கிறது தான் கரெக்ட் இல்லையா? இல்லை, முடிவு எடுக்கிறது கூட அந்த புத்திட்டு எடுத்துடலாம், புத்தி தான் முடிவு எடுக்கணுட்டு எடுத்துக்கலாம். அது டோட்டல் மைண்டோட நாலு பகுதியில் கான்ஷியஸ் மைண்ட் ஒரு பகுதியாகவும் புத்தி இன்னொரு பகுதியாகவும் பார்க்கும்போது அந்த புத்தி தான் முடிவெடுத்து டோட்டல் மைண்ட் ஒப்படைக்கிறதாங்கிறத கூட அந்த புத்தி தான் முடிவு எடுக்கணும். இது கூட சொல்லலாம், அந்த கான்சியஸ் மைண்ட் கூட டோட்டல் மைண்டை ஒப்படைக்க வேண்டிய விஷயம்தான் கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒப்படைக்கிறது வந்து அந்த ஒப்படைக்கணும்னு முடிவு எடுக்கிறது வந்து அந்த முதி புத்தி தான், அந்த நாளில் ஒன்றா இருக்கக்கூடிய புத்தி. அதாவது அந்த அந்த கரணத்தில் இருக்கிற புத்தி தான் புத்தி, ஏன்னா அதுதான் பெரிய பகுதியாக இருக்குது. ஆமாம், அந்த புத்தி தான் பெரிய பகுதியாக இருக்குது. ஆமாம், கான்சியஸ் மைண்டில் இருக்கிற பகுதி ரொம்ப மைண்ட்லேயும் புத்தி கொஞ்சம் இருக்குது. ஆ, அது வந்து அவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லாக, அதுதான் வந்து ஆசுலேஷனை கொடுக்கக்கூடியது அந்த புத்தி தான். மொத்தத்தில் கான்சியஸ் மைண்டுங்கிறதே வந்து ஒரு எனர்ஜி தான், கிட்டத்தட்ட குழந்தைத்தன்மையாக உள்ளது தான். அது வந்து ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது. அது வந்து அதில் வந்து புத்தி ஒரு 10% வந்து கலக்குது. அந்த 10% வச்சு தான் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு சொல்லி ஆலோசனைகள் வழங்குது. பிறகு ஆலோசனை வழங்கின பிறகு கடைசியில் அந்த கான்சியஸ் மைண்டே வந்து இணைஞ்சிக்கிடுதுன்னு சொன்னால் செய்கிற செயலோடு இணைஞ்சிக்கிடுது, அவ்வளோதான். அதுக்கு பிறகு என்ன செய்கிற செய்கிறோமோ செயலோடு இணைஞ்சிக்கிடுறோம். அப்போ அதுக்கப்புறம் புத்திங்கிறது கூட ரோல் இல்லாமல் போயிடுது. கிருஜி சொல்ல போனான்னு சொன்னால் அந்த உணர்ச்சி நிலைங்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்து இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவிட்டி பார்ட், அந்த சென்சிட்டிவிட்டி பார்ட்டே 100% மாறிடுது. மாறும்போது செய்கிற செயலோடு இணைஞ்சிக்கிடுது. அதாவது இப்படி சொல்லலாமா ஐயா, அந்த முடிவுங்கிற அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராசஸ் நான் அப்படி சொல்கிறேன் ஐயா, அந்த என்டையர் ப்ராசஸ் அப்படி சொல்கிறேன். அது ஒரு சுருக்கமாக, கள்ளங்கம்படம் இல்லாமல் ஒரு குழந்தைத்தனமாக எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுது கான்ஷியஸ் மைண்டு. முதல்ல அட் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சும்மா வந்து ரிசீவ் தான் பண்ணுது, அதுதான் அதோடய ரோலும், அது பர்ஃபெக்டாக தான் பண்ணுது. அப்போ வந்து அந்த அதில் இருக்கிற அந்த குட்டி புத்தி வந்து குழப்பத்தை வந்து ஓ அது இதுவா இதுவான்னு பெருசாக ரோல் எடுக்க ட்ரை பண்ணி அதுக்கு இல்லாத ரோலை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அந்த கன்ஃபியூஷனுக்கு வருது. இப்போ வந்து அந்த டோட்டல் மைண்டில் உள்ள டோட்டல் மைண்டில் அதாவது மொத்தமாக அந்த கரணத்தில் உள்ள புத்தி அம்சம் வந்து ஒரு முடிவுன்னு எடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, கான்ஷியஸ் மைண்டு அதோட ரோல் என்னவோ, அதாவது ரிசீவிங் ரோடு ஃபுல்லாக ரிசீவ் பண்ணுறது தான் அதோடய ரோல், அந்த ரோலுக்கு அது போயிடுது. இப்போ டோட்டல் மைண்டில் இருக்கிற சித்தமோ அந்த அகங்காரமோ எல்லாமே வந்து செயலுக்கு ஆனால் முழு முயற்சியில் இறங்கிடுது. ஆமாம், அப்படி வச்சுக்கலாமே. அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து கான்சியஸ் மைண்டில் உள்ள புத்தி வேலை செய்யாமல் டோட்டல் மைண்டில் உள்ள புத்தி வேலை செய்யுது. அப்படி கான்சியஸ் மைண்டில் உள்ள புத்தி வேலை செய்யாமல் இருக்கும்போதே கான்சியஸ் மைண்ட் வந்து வெறும் எனர்ஜி தான், அது வெறும் ஒரு சென்சிட்டிவிட்டி தான்.
அப்போ அது வந்து எல்லாத்தையோட இணையக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துடுது. அதுதான் செயலில் ஈடுபடணும். நம்ம என்ன செயல் செஞ்சாலும் முழு ஈடுபாடோடு செய்ய ஆரம்பிச்சிடறோம். அது ஒரு ஒரு செயலோட நீங்கள் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறது வந்து அந்த செயலில் வந்து ரிசப்ஷனும் இருக்குது. அதாவது ஒரு ஒரு புலன்கள் சென்ஸ் பண்ணுறது, நம்ம பார்க்குறோம், ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம். அந்த அதாவது அந்த கான்ஷியஸ் மைண்டோட ரோல் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யுது. அதாவது அது போக போகவும் செயல் ஆரம்பித்ததுக்கப்புறமேலும் ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறைய மேட்டர் இருக்குது. நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு இருக்குது, நீங்கள் அதோட செயல் ஐயா அதோட மூவ் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா அந்த விகற்ப தியானம் நடக்குது. ஆமாம், விகற்ப தியானத்தோடயே நீங்கள் செயலோட செயலாக நீங்கள் விகற்ப தியானத்தோட மூவ் பண்ணுறீங்க. அப்போ வந்து அந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து கான்ஷியஸ் மைண்டில் இருக்க புத்தி வந்து இதை செய்யும் அதை செய்யும்னு சொல்லி நிறைய ஆப்ஷனை கொடுக்கறது இல்லை. ஒரே ஆப்ஷன்லேயே பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நம்ம அப்படியே போயிட்டுருக்குறோம். அந்த அந்த பிரயாணத்தில் உள்ள கான்ஷியஸ் மைண்டோட ரோலான ரிசப்ஷன் இது சென்சிட்டிவிட்டி அண்ட் ரிசப்ஷனை மட்டும் அது வேலையை பார்த்துக்குது. அது முழுசாக பார்த்தல், முழுசாக கவனித்தல், அதை மட்டும் அதை பார்க்குது. புத்தி வந்தும் புத்தியும் செயலுக்கு வந்துடுது. மற்ற அம்சங்களும் அந்த கிரகணத்தில் மற்ற அம்சங்களும் செயலுக்கு வந்து முழு மனதுமே அந்த செயலை நோக்கி மட்டும் இருக்குது. ஆமாம், அப்படி வச்சுக்கலாமே. மைண்டோட ரோல் என்னது? அதாவது உணர்மனத்துக்கான ஒரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, தனி கேள்வியாகவே கேட்டலாம். ஆமாம், அதுதான் கான்சியஸ் மைண்டு வந்து எப்போவுமே அதுதான் அவைலபிளாக இருக்குது. கான்சியஸ் மைண்டு தான் எப்போ வந்தாலும் அது வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி எப்போவுமே அது ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து ரிசீவ் பண்ணி அதை டீல் பண்ணுறதெல்லாம் கான்சியஸ் மைண்டு தான். அந்த கான்சியஸ் மைண்டுலேயுமே ஒரு 10% புத்தி இருக்கிறதுனால அதனுடைய உதவியோடு அதை டீல் பண்ணுது. முதல்ல வந்து என்னென்னு புரிஞ்சுக்கிடுது, புரிஞ்சுக்கிட்டு பிறகு அதோட டீல் பண்ணுது. அப்போ அதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது. அது வந்து என்ன வெறும் 10% புத்தி தான். பிறகு அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி சொன்னால் அப்புறம் 100% புத்தி வந்து அதை ஒரு முடிவுக்கு வருது. 100% மதியம் எடுத்து இப்படி செய்யலான்னு முடிவுக்கு வருது. அது முடியாத ஒரு அம்சமாக இருந்துன்னு சொன்னால் டோட்டல் மைண்டரை விட்டுறலாங்கிற முடிவுமே கூட அந்த 100% புத்தி வந்து முடிவெடுக்குது. முடிவெடுத்ததுக்கு பிறகு இதை ஹேண்ட் ஓவர், அங்கே ஹேண்ட் ஓவர் ஆயிடுது. இந்த ஹேண்ட் ஓவர் ஆயிரும் பொழுது நம்ம அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் சிக்கலான பகுதியெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது சிக்கல் இல்லாத பகுதி மட்டும்தான் ரிமைனிங்கில் இருக்குது. அப்போ சிக்கல் இல்லாத பகுதியை செயல்படுத்தும் பொழுது அந்த கான்சியஸ் மைண்டு புத்தி எல்லாமே அதோட இணைஞ்சு அது பாட்டுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருது. அப்போ அதோட செயல் என்னவாக இருக்கணும், அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ரிசீவ் பண்ணுறது, அந்த புத்திக்கிட்ட அந்த முடிவெடுக்கிறத வழங்குறது, அப்புறமேலே டோட்டல் மைண்ட் வரும்போது ஜாயின் பண்ணிக்கிறது. ஆமாம், அவ்வளோதான் அதோட செயல். பண்ணலாம், பண்ணக்கூடாத செயல் அப்படின்னு சொன்னோன்னா அதில் உள்ள குட்டி புத்தியை வச்சுக்கிட்டு குழப்பிட்டு இருக்கிறது தான் வந்து பண்ணக்கூடாத செயல். ஆமாம், இல்லை நமக்கு வந்து செய்ய வேண்டியதோ செய்ய வேண்டாததோ முடிவெடுக்க முடியாமல் திணறும்போது தான் பிரச்சனை. முடிவெடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த முடி வேண்டானே கூட முடிவெடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு டோட்டல் மைண்ட் உதவி கூட தேவையில்ல. வேணும் செய்யணும்னு முடிவெடுக்கிறோம், எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரில. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் டோட்டல் மைண்டை ஒப்படைக்கும் பொழுது ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னால் பிறகு நமக்கு செய்ய வேண்டிய பகுதி இருக்கும். செய்ய நம்ம எதிர்பார்க்குற பகுதி கூட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய பகுதி நிறையா கூட இருக்கும். அது அந்த அன்சர்டனாக இருக்கிறது கூட சின்ன பகுதியாக தான் இருக்கும். நிச்சயமான பகுதி வந்து நிறையா இருக்கும். அதில் நம்ம ஈடுபாடாக செய்யலாம். செய்யும் பொழுது அந்த நிச்சயமில்லாத பகுதியும் பழைய வந்து இணைஞ்சிக்கிடும். பிறகு தேவைப்பட்ட ரிசல்ட்டை கொடுக்குற அளவுக்கு இணைஞ்சிக்கிடும். அது ரிசால்வ் ஆகிக்கும். ஆமாம், அதுக்கான தீர்வு வந்து போக போக கிடைச்சிடும். கிடைக்கும். ஏன்னா கான்ஷியஸ் மைண்டும் அப்பயும் இருக்குல்ல, அதுவும் ரிசப்ஷன் பண்ணிக்குது. ஆமாம், அது கவனிக்குது. ஆமாம், அதில் உள்ள தேவையான முடிவுகளும் புத்தி பண்ணுறதுக்கும் புத்தி இருக்குது. புத்தி இருக்குது. புத்தி இருக்குது. கான்ஷியஸ் மைண்டும் அதோட அந்த 10% புத்தி அதில் அடங்கியிருக்கிற ஒரு குட்டி லெவலான புத்தியுமே ரொம்ப சிம்பிளான காரியங்களுக்கு அதுவே போதுமானதாக தான் இருக்குது நடைமுறையில். அந்த குழப்பம் அப்படிங்கிற இது எப்போ வருது அப்படின்னா வந்து கொஞ்சம் வீரியமான செயலாக இருந்தால் தான் அது வந்து தேவையப்படுது அப்படிங்கிற மாதிரி தோணுதுயா? இல்லை, எப்படினாலுமே அது வந்து பல ஆப்ஷனையும் கொடுக்கறது அதனுடைய கடமை. அது நம்ம வந்து குழப்பம்னுட்டு கூட சொல்ல வேண்டியதில்லை. ஒரு விஷயத்தை வந்து பல ஆங்கிள்லையுமே திங்க் பண்ணி எந்த ஆங்கிளில் செஞ்சால் ஈஸியாக இருக்கும், எந்த ஆங்கிளில் செஞ்சால் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி பல ஆங்கிளையும் பல டைமென்ஷனையும் காட்ட வேண்டியது அந்த புத்தியினுடைய கடமை. அதனால் அந்த புத்தி வந்து அந்த ஒரு 10% இருக்க புத்தியை கூட பல ஆங்கிளையும் காட்டும், பல ஆப்ஷனையும் கொடுக்கும். ஏன்னா அதனுடைய ரோலே அதுதான். அதனால் பல ஆப்ஷனையும் கொடுக்குற மாதிரி தான் முதல்ல அமைக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப பழகுனதுகள்னா ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம வந்து யோசிக்கிறக்கே திங்க் பண்ணுறக்கே அவசியம் இல்லைங்கிற மாதிரி வந்துடும். அப்போ அங்கே 10% புத்தி கூட வேலை இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம செய்கிற செயலோடு இணைஞ்சிக்கிடும். அது
அப்போ 10% கூட இருக்கிறது தெரியாமல் இருந்து செய்கிற செயல் தான் முக்கியமாக இருக்கும். அந்த சென்சிட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கும். அப்போ இணையிறது வேலை தான் இருக்கும். சரிங்க. ஒரு பெரிய செயலாக இருந்தால் கூட அந்த 10% புத்தியை முடிவு எடுத்து சால்வ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம டோட்டல் மைண்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும். அதாவது 10% புத்திங்கிறது வேறு, 10% புத்தின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே இப்போ உதாரணமாக கான்சியஸ் மைண்ட்லேயுமே கூட புத்தி சித்த மகங்காரம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, அதில் ஒரு பகுதியாக இருக்குது, அதெல்லாம் 10%ஆக இருக்குது. அப்போது கான்சியஸ் மைண்டில் அடங்குற புத்தி வந்து ஒரு 10% புத்தி, அது வந்து பவர் குறைவாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய செயலாக இருந்துங்கிற வரும்பொழுது இந்த 10% புத்தியால் சரியான முறையில் தீர்மானிக்க முடியாது. அப்போ அந்த 100% புத்தி வந்து தான் தீர்மானிக்கணும். அப்போ அந்த கான்சியஸ் மைண்டால் முடிவே எடுக்க முடியாதுங்களா? அப்படின்னா கான்சியஸ் மைண்டில் 10% புத்தி மட்டும்தான் இருக்குது, அதுவே ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா ஆப்ஷனை தான் கொடுக்கும், முடிவு எடுக்காது. முடிவு எடுக்காது. ஓகே, நிறைய ஆப்ஷனை கொடுக்கும். முடிவு எடுக்கும்போது இந்த 10% விலையிட்டு 100% புத்திக்கு இடம் கொடுத்துரும். 100% புத்திக்கு இடம் கொடுக்கும்போது 100% புத்தி வந்து முடிவு எடுத்துரும். ஓகேங்க. எல்லாமே அதாவது புத்தி அப்படிங்கிறது 100% அம்சமாக தான் இருக்குது, சித்தங்கிறது 100% அம்சமாக தான் இருக்குது, அகங்காரங்கிறது 100% அம்சமாகவும், கான்ஷியஸ் மைண்டு 100% அம்சமாகவும் இருக்குது. ஆனால் நாலு பகுதியாக இருக்கிறதுனால நம்ம ஏதோ கணக்குக்காக எல்லாம் 25% டோட்டல் மைண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட புரிதலுக்காக மட்டும்தானே பிரித்து வச்சுருக்கோம். ஆமாம், அப்படி தான் பிரித்து வச்சுருக்கோம், பிரிச்சுருக்கிறோம். பிறகு ஒவ்வொரு பகுதியிலையுமே மற்றவர்களுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இருக்கும். இப்போ கான்சியஸ் மைண்டுன்னு மனம்னுட்டு எடுத்தாலுமே கூட அந்த மனதுக்குள்ளேயும் புத்தியினுடைய அம்சம் கொஞ்சம் இருக்குது, சித்தத்தினுடைய அம்சம் கொஞ்சம் இருக்குது, அகங்காரத்தினுடைய அம்சம் கொஞ்சம் இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குங்கிற மாதிரி, ஏன்னா எல்லாம் மிக்ஸாக தான் இருக்குது. ஆம், அதனால் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் புத்தி செயல்படும் பொழுது 100% செயல்படுது, தனிப்பட்ட முறையில் மனம் மட்டும் செயல்பட்டாலும் 100% செயல்படுது. அப்படி சித்தம் தனிப்பட்ட முறையில் செயல்படுதுன்னா எல்லாமே தனிப்பட்ட முறையில் செயல்பட்டால் 100% செயல்படும், அதோட ஜாயின் பண்ணி செயல்படும்போது கொஞ்சம் ஒரு லைட்டான பர்சன்டேஜ் தான் செயல்படுது. இப்போ இதுலேயுமே என்ன சொன்னால் மற்றதில் கூட நம்ம ஒன்றும் கண்டுகிட வேண்டிய அவசியம் இல்லை, கான்சியஸ் மைண்ட்லேயே இருக்கக்கூடிய புத்தி தான் தனி செயல்படும் பொழுது தான் அது ரொம்ப குறைஞ்ச புத்தி, அந்த புத்தியால் ரொம்ப ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாது. அந்த புத்தி மட்டும் தனியாக இருக்கிற புத்தின்னு சொன்னால் 100% சக்தியுடைய புத்தி, அதனால் இந்த இதை மட்டும் கொஞ்சம் பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். போதும். அதாவது நம்ம இந்த இப்போ இந்த நான் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதே அந்த கான்ஷியஸ் மைண்டை பற்றி நம்ம மட்டும் நம்ம ஏன் இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா அதில் உள்ள புத்தி அந்த சின்னதாக இருந்துக்கிட்டு அதில் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுனால மட்டும்தான் அதை பற்றி நிறைய பேசுகிறோம். பட்டு அதுக்கு அது வந்து குழப்பத்துக்கும் காரணமாக இருக்குது, அதே நேரத்தில் ஒரு தெளிவு கொடுக்குறதுக்கும் அது காரணமாக இருக்குது. ஏன்னா நல்ல விஷயத்தையும் சொல்லும் மோசமான விஷயத்தையும் சொல்லும், அது அதனுடைய கடமை, ரெண்டையும் சொல்கிறது தான் அதனுடைய கடமை. கடைசியில் அந்த புத்தியை வந்து தனியான புத்தியை வந்து 100% புத்தி வந்து முடிவெடுக்கணும். முடிவு எடுத்துகிட்டோம் சொன்னால் இதுக்கு வந்து குழப்பம் இருக்காது, அது வந்து இதுவாதான்ட்டு சொல்லி ஆதென்டிக்காக சொல்லிடும். அது சொல்கிறத வச்சு தான் சித்தமும் செயல்படும், அது செயல்படும், நம்ம அதுக்கு தகுந்த எனர்ஜியெல்லாம் வரும். இப்போ அதுலேயும் சில இதுகள் வந்து நமக்கு அடங்காத பகுதிகள் இருக்கும், அடங்காத பகுதிகள் இருக்கும் பொழுது நம்ம கண்ட்ரோல்கில் இல்லாத பகுதிகளில் இருக்கும் பொழுது தான் டோட்டல் மைண்ட்கிட்ட கொடுத்துடணுங்கிற முடிவை கூட இந்த புத்தி தான் ஒரு முடிவுக்கு வரணும். அந்த அப்போ இந்த முடிவு அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப மையமாக இருக்குது இல்லையாயா? இந்த முடிவுங்கிறது தான் அந்த கான்ஷியஸ் மைண்டு டோட்டல் மைண்டுன்னு நம்ம பேசும்போது, அல்ல உணர்மனம் முழு மனம் பேசும்போது அந்த முடிவுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்குது. முடிவு எடுத்து அது வரைக்கும் அது வந்து ரிசப்டிவாக ஒரு விஷயத்தை கள்ளங்கம்பனம் இல்லாமல் எல்லாத்தையும் கவனிக்கிறது தான் கரெக்டு. அந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸு நிறைய வாய்ப்புகள் வரும்போது அதில் வந்து ஒரு குழப்பம்ன்ற ஏற்படுற தன்மையில் முடிவுங்கிறது ரொம்ப முக்கியமாகிடுது. முக்கியமாகிடுது. அதுக்கப்புறம் செயல், முடிவை வச்சு தான் எல்லாமே இயங்குது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாலேயும் ஆப்ஷன் கொடுக்கறதும் புத்தியினுடைய ஒரு பகுதியாக தான் இருந்து ஆப்ஷன் கொடுத்து வேலையாக தான் இருக்குது. கான்சியஸ் மைண்டோடு இணைஞ்சு சில ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அது வந்து தனி ரோலை எடுத்து முடிவு எடுக்கிறது தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. அதுக்கப்புறம் தான் சித்தமே ஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. ஆமாம், முடிவை எடுத்துருவோங்கய்யா, டக்குன்னு எடுத்துகிட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். அந்தப்போ வந்து அந்த 100% புத்தி தான் முடிவு எடுத்ததுன்னு எடுத்துக்கலாமாங்கய்யா? எடுத்துக்கலாம். 100% புத்தி எடுத்து முடிவு பண்ணி என்ன இப்போ 100% புத்தியே வந்து டோட்டல் மைண்டோட இணைஞ்சிக்கிடுது, இணைஞ்சிக்கிட்டு செயலில் இறங்கிடுது.
ஏன்னா சமயத்தில் முடிவெடுத்து நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருப்போம், அப்போ மறுபடியும் திரும்ப இந்த 10% புத்தி வந்து கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம எடுத்து யோசிக்காமல் முடிவு எடுத்துட்டோம் அது சரியா அப்படின்னு கூட சில நேரங்களில் கேட்குறதுண்டு. அதுக்காக கேட்டங்கய்யா. இல்லை அதான் அது அப்போ அது அதனுடைய ரோல் எப்போவுமே ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், நம்முடைய எடுத்தாலும் கூட சிலது வந்துக்கிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் அந்த அந்த க்ரூசியல் சர்க்கம்ஸ்டான்சஸில் திடீர்னு முடிவெடுத்து செயலாக மாறிடணும்ல, அது மாறின பிறகு அதை பற்றி யோசிக்கிறதுல அவசியமே இல்லை. அவசியமே இல்லை, அறகுறையாக நின்றுனா மட்டும்தான் பிறகு எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் கான்சியஸ் மைண்ட் வந்து இப்படியா அப்படியான்னு சொல்லும் பொழுது பழையபடி புத்திக்கு வேலை கொடுத்து தான் அப்புறம் நீங்கள் பழையபடி ரோல் எடுக்கணும். அப்புறம் கான்சியஸாகவே தான் நீங்கள் ரோல் எடுக்கணும். அப்புறம் புத்தியை வந்து கான்சியஸாக தான் இல்லை நம்ம தான் டோட்டல் மைண்டு தான் பார்த்துக்கிடணும். ஏன்னா இப்போ நீங்கள் அவசரத்தில் முடிவெடுத்தாலும் கூட வேலை ஒரு அறகுறையாக தான் நடந்திருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? பிறகு பல ஃபர்தராக கன்யூ பண்ணுறதுக்கு ஆசிரேட்டிவ் மைண்டும் வரத்தான் செய்யும். அப்புறம் நீங்கள் ஒரு முடிவும் எடுக்கணும். அப்போ புத்தி தான் நல்ல முறையில் முடிவு எடுக்கணும். செய்ய முடியாத இடத்துல சிக்கலான இதெல்லாம் டோட்டல் மைண்டு பார்த்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது பழையபடி இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டிய செயலில் வீரியமாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, நீங்கள் சொல்கிறது வந்து அந்த செயல் வந்து பாதியில் இருக்கிறப்ப புத்தி குறுக்கிடுறதை பற்றி சொல்கிறீங்க. நான் அடுத்தது என்ன இன்னொரு சுச்சுவேஷன் கேட்குறீங்கய்யா, செயலே முடிஞ்சிருச்சு, செயலே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் புத்தி வந்ததுனாலும் புத்தி வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்ச முடிவு எடுத்த முடிவு சரியா செஞ்ச செயல் சரியா அப்படின்னு கேட்குற சுச்சுவேஷனில் நம்ம வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம் இல்லைங்களாங்க? ஆமாம், அதான் முடிஞ்சு போனது முடிஞ்சு போய் முடிஞ்சது முடிஞ்சதுன்னு கூட நீங்கள் புத்தி தான் முடிவு எடுக்கணும். ஆமாம், முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னுட்டு சொல்லி முடிவு எடுக்கிறது அதுதான். ஆமாம், அப்படின்ற இது வரும்போதே கான்ஷியஸ் மைண்ட் தானே வந்திருக்கு, ஒரு செயலை ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், அப்படிங்கும்போது புத்தி வந்து தடுக்கிறது இல்லை, புத்தி முடிவெடுக்கிற நிலைமையில தான் இருக்கு. பட் கான்ஷியஸ் மைண்டோட ஒரு அங்கமாக வேணா வந்து செயல்பட்டு அந்த குழப்பம் வரலாம். நம்ம கான்சியஸ் மைண்ட் வந்து சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா இப்படி இருக்குமான்னு சொல்லி குழம்புறதெல்லாம் கான்சியஸ் மைண்டு தான். பட் அங்கேயுமே வந்து டோட்டல் மைண்டு இது முடிஞ்சு போச்சு இது ஒன்றும் பண்ணுற கொண்டலன்னு சொல்லி முடிச்சுக்கிடுற வேலையே ஃபைனலாக புத்தி தான் பண்ணுது, ஒரு டிசிசிவாக ஒரு இதை எடுத்துருது. இது இதில் இதோட இந்த 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 டோ கா இந்த டிஸ்கஷனோட உணர்மனம் முழுமனம் பற்றி பேசும்போது அந்த முடிவு எடுக்கிறத பற்றிய 10 கட்டில் இல்லை ஒன்று இருக்குதுயா, ஆப்ஷன் ஏ பண்ணணும்னு முடிவு பண்ணுங்கள், பண்ண வேணாலும் முடிவு பண்ணுங்கள், இல்லை தள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ணுங்கள். அது வந்து ஆக்சுவலாக பொருத்தமாக தானே இருக்குது, அதாவது ஆமாம் அது வந்து கூட என்னன்னு சொன்னால் அது கூட டோட்டல் மைண்டுகிட்ட போகிற மேட்ரு வரல, நமக்கே வாய்ப்பு இருக்குது, செய்கிறதுக்கும் ஸ்கோப் இருக்குது, செய்ய வேண்டாங்கிறதுக்கும் ஸ்கோப் இருக்குது, பெண்டிங்கில் வைக்கிறதுக்கும் ஸ்கோப் இருக்கும்போது இந்த 3 ஸ்கோப்பில் என்ன பயன்படுத்தலாங்கும்போது இதெல்லாமே வந்து கான்சியஸ் மைண்டுக்கும் புத்திக்கும் இடையிலேயே உள்ளே தீர்மானிக்கிற அளவுக்கு டோட்டல் மைண்டோட இன்வால்மெண்ட்டே இல்லாமலே கூட அந்த முடிவுக்கு வந்துடலாம். அதையும் மீறி சிலதுகளை தான் செய்யணும்னு முடிவு எடுக்கிறோம், செய்ய வேண்டாம்னு முடிவு எடுக்கல, செய்யணும்னு தான் முடிவு எடுக்கிறோம், பெண்டிங்லேயும் வைக்க முடியாது, செய்யணும்னு முடிவு எடுக்கிறோம், ஆனால் நம்மளால் முடியல, இது சாத்தியம் இல்லை, அப்போ டோட்டல் மைண்டை விடணுங்கிற மாதிரி ஒரு 3வது முடிவுக்கு வரதான் அந்த புத்தி முடிவு எடுக்கணும். அப்படி வச்சுக்கலாம், செய்யணும்னு முடிவு பண்ணுற இடத்துல அந்த டோட்டல் மைண்டுன்ற ஆஸ்பெக்ட் வந்து முக்கியமானதாகிடுது. வேலைகளில் மொத்தமாக நம்ம எந்த இடத்துலையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற தெரியாத சூழ்நிலையில் இருக்கும்போது மொத்தமாக நம்மளோட எதிர்காலத்தையே டோட்டல் மைண்டுக்கிட்ட ஒப்படைக்கலாமாங்கய்யா? அதான் டோட்டல் மைண்டுகிட்ட ஒப்படைக்க எல்லாம் ஒப்படைக்கிறது வந்து புத்தி தானே, புத்தி வந்து கடைசியில் எங்கேயாவது ஒப்படைக்கணும், தன்னால் முடியலை, செய்ய வேண்டியது இருக்குது, எதிர்காலத்தை பற்றி நம்ம சும்மா இருக்க முடியாது, எதா பண்ணி தான் ஆகணும், இப்போ நமக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இங்கும்பொழுது டோட்டல் மைண்டை ஒப்படைச்சா தான் இது எல்லாமே இந்த கான்சியஸ் மைண்டுமே கூட அமைதியாகும். ஏன்னா புத்தி வந்து அமைதியில் ரெஸ்ட்லெஸ்ஸாலாம் இருக்காது, இந்த கான்சியஸ் மைண்டு தான் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ கான்சியஸ் மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒப்படைக்கணும், டோட்டல் மைண்டை ஒப்படைச்சாச்சுன்னு சொன்னால் கான்சியஸ் மைண்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடுது, புத்திக்கு பிரச்சனை கிடையாது. புத்தி வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக போகிறதுமே கூட கான்சியஸ் மைண்டில் இருக்க ஒரு புத்தி தான் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், வெறும் ஒரு தனியாக புத்தியாக இருக்கிறதுல ரெஸ்ட்லெஸ் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. அதனால் கான்சியஸ் மைண்டு அமைதிக்கு வந்துடுது. நம்ம இது வந்து இப்போ டோட்டல் மைண்டு தான் நமக்கு என்ன பண்ணனே தெரில, டோட்டல் மைண்டு தான் நமக்கு வழிகாட்டணும் நிட்டு கூட அந்த ஒரு முடிவு எடுத்துட்டான்னு சொன்னால் கான்சியஸ் மைண்டு அமைதியாகிடுது. அந்த அமைதியான நிலையில் இருக்கும்போதே அது அந்த அமைதியான சூழ்நிலையிலேயே கூட கான்சியஸ் மைண்டு செயல்படும், அப்போ அங்கேயே புது ஆப்ஷன்களை கூட கொடுக்கும்.
அந்த வழியை காட்டிடும். அந்த அது அது அந்த கான்சியஸ் மைண்டு கூட நிறைய ஆப்ஷனை கொடுக்கும் பொழுது அதில் ஏதாவது நம்ம கிளிக் ஆச்சுன்னு சொன்னால் அதை நம்ம டோட்டல் அந்த புத்தி வந்து டிக் பண்ணிடும். அது ஓ இது செய்யலாம்னு சொல்லி டிக் பண்ணிடும். அப்புறம் அதையும் கூட எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ராப்ளத்தை வந்து டெவலப்மெண்ட் ஒப்படைச்சிடும். அதாவது அன்றாடம் இருக்கிற ஃபேஸ் பண்ணுற சின்ன சின்ன ப்ராப்ளங்களும் நம்மளால் முடியல அப்படின்னா டோட்டல் மைண்ட்டை ஒப்படைச்சிட்டே போகலாம். ஆமாம். அகம் அப்படின்னு நம்ம சொல்கிறதும் இங்கே இங்கே நம்ம இந்த கான்செப்டில் உணர்மனம் டோட்டல் மைண்ட் கான்செப்டில் வர்ற உணர்மனம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்னைய வித்தியாசம்? டோட்டல் மைண்டில் உள்ள உணர்மனதுக்கும் அகம்ங்கிறதுக்கா? ஆமாங்கய்யா. அகங்கிறது வந்து அந்த கான்சியஸ் மைண்டு புத்தி எல்லாமே சேர்ந்த ஒரு அதனால் ஏற்படக்கூடிய அனுபவங்கள். அகங்காரம் வரைக்கும் டோட்டல் மைண்ட் எல்லாத்தினாலேயும் சில அனுபவங்கள்லாம் ஏற்படுது இல்லையா, அந்த அனுபவங்கள் வரைக்கும் அகந்தான். அது எல்லாமே அனுபவம் தான். நமக்கு ஏதோ ஒரு அனுபவம் கிடச்சிக்கிட்டேன்னு இருக்குது. அந்த அனுபவங்கள்ங்கிறது கூட அந்த சித்தாந்தத்தினுடைய ஏற்பாட்டினால் ஏற்படக்கூடிய அகங்காரம் தான் அனுபவமாக வருது. அது எல்லாம் சேர்ந்த ஒரு அனுபவம் வந்து ஒவ்வொரு கணந்தோறும் அனுபவம் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் தான் வந்து அகம்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அதில் எல்லாமே அடங்கியிருது அதில். ஸோ அகங்கிறது அது அது அகங்காரம் பாட்டு தான் மெயினாக. ஆனால் அது வர்றதுக்கான காரணம் வந்து மிச்சம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக மனநிலை சம்மந்தப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கும்போது அதை நம்ம வந்து அகம்னு சொல்லிடுறோம். ஆமாம். அது அகம்னு கேட்டாலும் சொல்லலாம், அகங்காரம்னு சொன்னாலும் சொல்லலாம். கரெக்டாக. கடைசியில் ஃபைனலாக வந்து அகங்காரமாக மாறிது தான் நமக்கு கேட்கும் அவர் அனுபவமாக ஆகுது. அது ஆமாம். நமக்கு அனுபவமாக ஆயிட்டனாலே அனுபவம் அகங்காரம் தான் அந்த அனுபவமாக இருக்குன்னு அர்த்தம். அகங்காரம்னா நான் ஐக்கான்சி நான்கிற உணர்வு அகங்காரம் எப்படி வச்சுட்டான்னு சொல்லலாம். டெக்னிக்கலாக அது வந்து அகங்காரம் தான் நான் தான். ஆனால் அது உண்மையிலே நார்மல் லாங்குவேஜில் சொல்லணும்னா அது வந்து அனுபவம் 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 அனுபவங்கிறது தான் வந்து அகமாக இருக்குது. இந்த உணர்மனம்ங்கிறத கான்செப்டே வந்து அப்போ செயலை நோக்கி தான் வருது. செயலுக்காக வரக்கூடிய அதில் ஒரு சின்ன பகுதி. ஏன்னா செயலை பண்ணும் பொழுது அது செயல் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு வகையான ஒரு இயக்கம் இருந்துகிட்டே தானே இருக்குது. மனசுக்கு வந்து சதா சர்வகாலம் ஏதாவது தேவையான தேவையில்லாத தாட்டு ஓடிக்கிட்டே தானே இருக்குது. அதனால் அது எப்போவுமே அது அப்படியே ஒரு ஆக்டிவிட்டிஸோடு அது படைக்கப்பட்டிருக்கு. அதனால் அது அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அப்போ ஒரு இந்த இதில் வந்து இன்னும் தீபா கூட போகலாம்யா. ஒரு வெளியில் ஒரு செயல் வந்து நடக்காமல் இருக்குது, ஒரு செயல் வந்து நாள்பட்ட செயல் ஒன்று வந்து நடக்காமல் இருக்குது. அப்போ என்னோடய உணர்மனம் வந்து அதை பற்றி திங்க் பண்ணி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிக்கிறதெல்லாம் உணர்மனம் பகுதி. அது மூலமாக வர கவலை அப்படிங்கிறது வந்து அகம். அந்த எல்லாமே யோசிக்கிறது கவலை எல்லாம் சேர்ந்தது தான் அகம். ஆ சரி. எல்லாமே அகம் அகம்னுட்டு வரும்பொழுது எல்லாம் உள்ள அடங்கிறது அடங்கிறது. அதில் உணர்மனம்ங்கிற பகுதி எதையா இப்போ இல்லை? உணர்மனங்கிற பகுதி தான் எல்லாமே உங்களுக்கு ஒரு 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 ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் அதை எப்படிலாம் இது பண்ணுறீங்க நல்லமோ எதோ ஒன்று ஃபீல் பண்ண தானே செய்றீங்க. ஆமாங்க. ஒரு ஒரு அனுபவத்தோடு வந்துகிட்டு இருக்க ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க. எதையோ ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு சென்ஸ் பண்ணுறீங்க, ஏதோ சென்ஸ் பண்ணுறீங்க. அந்த சென்ஸ் பண்ணுற பகுதி எல்லாமே அந்த உணர்மனம்னு சொல்லிடலாம். உணர்மனம்னு சொல்லிடலாம். ஆமாம். உணர்மனம் சொல்லி அதை அதை வந்து நம்ம எப்போ பிரிக்கிறோம் இந்த டோட்டல் மைண்ட் உணர்மனம் கான்செப்டில் அதை எப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னா செயலை சார்ந்து இருக்கும்போது தான் அந்த அந்த வார்த்தையவே சொல்கிறோம். ஆமாம். செயலை சார்ந்து இருக்கும்பொழுது தான் நமக்கு அதனுடைய ஒரு கிளியர் கட் வியூ கிடைக்கும். இது என்ன ரோலில் இருக்குங்கிறது கிளியர் கிடைக்கும். இல்லைன்னா ஜெனரலாக சொல்லிடலாம் அனுபவம்னு சொல்லிடலாம். அனுபவம்னு சொல்லிடலாம். அவ்வளோதான். அந்த அந்த கிளியர் கட் ரோல் அதாவது புறத்துக்கான ஒரு செயலுக்கான வடிவம் எடுக்கும்போது தான் நம்ம இந்த இந்த டாப்பிக்கே பேச ஆரம்பிக்கிறோம். ஆமாம் ஆமாம். ஸோ இது எல்லாமே புறம் சம்மந்தப்பட்டது தான். புறம் சம்மந்தப்பட்டது அந்த உணர்மனம் டோட்டல் அதாவது முழுமனம் கான்ஷியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட் பேசுகிறது எல்லாமே புறம் சம்மந்தப்பட்டது. ஆமாம். புறத்தில் வந்து அந்த செயல் சம்மந்தப்பட்ட அளவில் இருக்கிறதுனால இந்த அகத்துலேயும் சில பிரச்சனைகள். இப்போ நல்ல உணர்வாக வந்துன்னா பரவாயில்ல, மோசமான உணர்வு வந்துச்சுன்னா நம்ம பாடியை கூட டேமேஜ் பண்ணிடுவோம். ஆமாம். அதனால் அது நல்ல உணர்வாக இருக்கிறது நல்லது தானே. அதனால் எது எப்படினாலுமே நம்ம புறத்துலேருந்து நம்ம விலகி இருக்க முடியாது. புறத்தோடு இணைஞ்சு தான் இருக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு அந்த ஒரு 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 பேலன்சிங்காக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். புறத்தோட பேலன்சிங்காக இருக்கிறதுக்கு நம்ம இதை பற்றி ஒரு ஐடியா ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். அதாவது இப்படி சொல்லலாம்யா, அகத்தை வந்து நம்ம மேனேஜ் பண்ண தேவையில்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஞானம்ங்கிற இதில் வந்து நம்ம அதில் மேனேஜ் பண்ண தேவையில்லை, அது நம்ம பொறுப்பு இல்லை, அது ஃபுல்லாகவே விட்டுறலாம் அப்படிங்கிறத நல்லாவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் இந்த வெளியில் உள்ள செயல்களுக்கும் ஒரு ஒரு முடிவு எப்படி நடக்குது, அதில் எப்போ டோட்டல் மைண்ட் கலந்துக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அது மூலமாக திருப்பி திருப்பி அந்த அகத்தை போய் பாதிப்பு ஏற்படுறது கம்மியாகுது இல்லையா?
உறவுகளுக்கு இடையில் வர்ற சிக்கல், அதாவது கணவன் மனைவி, மாமனார் மாமியார், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்மளுக்கு முரண்பாடாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்கள டோட்டல் மைண்டுக்கிட்ட சப்மிட் பண்ணலாமாங்கய்யா? ஆமாம், நமக்கு டீல் பண்ண முடியலங்கும் பொழுது உதவிக்கு டோட்டல் மைண்டு தானே இருக்குது, அதனால் டோட்டல் மைண்டை தான் விடணும். நம்ம அவங்கள டோட்டல் மைண்டிட்ட விட்டுட்டு என்ன நம்மளால் முடியுமோ அவங்கள டோட்டல் மைண்டை விட்டுச்சுன்னா அது விட்டதுக்கப்புறம் நாம் அதுக்கப்புறம் நம்முடைய வந்து அமைதிக்கு போயிடும். நம்ம கான்சியஸ் மைண்ட் வந்து அமைதிக்கு போயிடும். அது வரைக்கும் அமைதி இல்லாத நிலையில் சிந்திச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ அமைதியான நிலையிலேருந்து சிந்திக்க ஆரம்பிக்கும். அப்போ அமைதியான நிலையிலேருந்து சிந்திக்கும்போது ஐடியாஸ் நல்ல ஐடியாக்கள் கூட வரலாம். அமைதி இல்லாமல் சிந்திக்கும்போது தேவையில்லாத ஐடியாஸ் வரும். அமைதியிலேருந்து சிந்திக்கும் பொழுது தேவையான ஐடியாஸ் வரும். அப்போ அது செயல்படுத்தி பார்த்து நீங்கள் அதில் உள்ள லாப நஷ்டங்களை கூட பயன்படுத்திக்கலாம். அவங்களையும் நண்பராக கருதி அதான் ஒரு வகையில் நீங்கள் ஒரு இது பண்ணி உங்களால் முடிஞ்சதை பண்ணலாம். என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நிதானமாக செயல்படுறதுக்கான ஒரு ஸ்கோப் கிடைக்கும். சரிங்க. இந்த என்டையர் கான்வர்சேஷன்லே ரெண்டு விஷயம் நடக்குதுயா, முக்கியமான விஷயம். அந்த கான்ஷியஸ் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறது, அதாவது என் தனக்கு இது அது ரிலாக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்குங்க. அப்போ தான் அது வந்து செயலோட ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு ரெண்டு வேலை பார்க்குறோம்யா, முக்கியமான வேலை. ஒன்று வந்து செயலுக்கான முடிவு ஒன்றாகவும் டோட்டல் மைண்ட்டை ஒப்படைக்கிறது, அது ரெண்டு தான் டெக்னிக். அது அந்த கான்ஷியஸ் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ரெண்டு டெக்னிக் என்னென்னா, ஒன்று வந்து டெக்னிக்னு கூட சொல்ல முடியாது, அந்த முடிவு அப்படின்றது எடுக்கப்பட்ட உடனே அந்த ஒப்படைத்தல் அப்படிங்கிறது நடந்த உடனே கான்ஷியஸ் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுது. ஆமாம், அது எப்படி செயல்படணும், செய்கிற செயலோட இணைஞ்சிக்கிடுது. அது வரைக்கும் இல்லைன்னு சொன்னால் செயல் ஒரு கரையில் இருக்கும், இது அதுக்கு எதிராகவே திரும்பிக்கிட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லி தேவையில்லாததுகளெல்லாம் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இணைஞ்சிக்கிடும் பொழுது என்ன நிகழ்தோ நிகழ்கிறதோட நிகழ்கிற எனர்ஜெட்டிக்காக ஒரு இணைவை ஏற்படுத்திடுது. அப்போ ரெண்டு அப்படின்னா அதில் அந்த இந்த டிஸ்கஷனுக்கு வந்து ரெண்டு குறிக்கோள் இருக்குது. ஒன்று வந்து ரிலாக்ஸ் ஆகிறது, ஆனால் ரிலாக்ஸ் ஆகிறதே எதுக்கு அப்படின்னா செயலோட இணைஞ்சிக்கிறதுக்கு. அது எப்படி இருக்கணுமோ, எப்படி செயல்படணுமோ, செயலோட இணைகிறதுங்கிறது கம்ப்ளீட்டாக ஒப்படைச்சக்கிறது தான் இணைகிறது. அதுக்கு முன்னால் ரிலாக்ஸ் ஆகிறதுனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் அந்த திங்கிங்குமே ரிலாக்ஸ் ஆகிறது வரும்போது நல்ல ஒரு முடிவுகள்லாம் கூட கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் நல்ல முடிவு கிடைச்ச பிறகு தான் செயலோட செயலை இணையவும் முடியும். நல்ல முடிவு கிடைக்கிறதுக்குமே நம்ம அதுக்கு முன்னாலே கூட கொஞ்சம் இது என்ன ஒரு ரிலாக்ஸ் ஆயிடணும். ஓ, ரிலாக்ஸ் ஆன பிறகு தான் நல்ல முடிவுகளே எடுக்க முடியும். அப்போ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்யா. அப்போ கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிறது தான் முதல் நடக்குது, அதுக்கப்புறமேல் தான் முடிவு அப்படிங்கிறது வந்து அப்பையும் கான்ஷியஸ் மைண்ட் வந்து நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு ஏன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸை கொடுக்கும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஃபியூச்சரை எப்படி எதிர்கொள்ளனே தெரியாது. ஒப்படைச்சிட்டோம், ஒப்படைச்சவரை இது எப்படி செயலுக்கு வருதுன்ட்டு பார்க்கும்பொழுது இது ரிலாக்ஸ் ஆயிடுது. ஏன்னா ஒப்படைச்சதுலேருந்தே ரிலாக்ஸ் ஆயிடுது. அப்போ அதுக்கப்புறம் இதனுடைய செயல்பாடுமே கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கும். ரிலாக்ஸ் ஆன நிலையில் உள்ள செயல்பாடும் வித்தியாசமாக தான் இருக்கும். அப்போ அது கொடுக்கக்கூடிய ஆப்ஷனுமே கூட நல்ல ஒரு அறிவுபூர்வமாகவும் செயலுக்கு உகந்ததாகவும் கூட இருக்கலாம். அப்போ ஒரு முடிவு எடுக்கிறதும் ஈஸி. முடிவு நல்ல முடிவு எடுத்துட்டான்னு சொன்னால் அப்புறம் அதோட இணைஞ்சிக்கிடுறதும் ஈஸி. ஓகே, சூப்பர்யா. நான் சும்மா அதை என்னோடய லாங்குவேஜில் சொல்கிறேன். கான்ஷியஸ் மைண்டு வந்து டோட்டல் மைண்டோட ஒப்படைச்சோடனே ரிலாக்ஸ் ஆகிடுது. ரிலாக்ஸ் ஆனோடனே நல்ல முடிவு எடுக்க முடியுது. நல்ல முடிவு எடுத்து செயல்னு ஒன்று ஸ்டார்ட் ஆன உடனே கான்ஷியஸ் மைண்டு அதில் போய் ஜாயின் பண்ணுறதும் ரொம்ப இயற்கையாக நடக்குது. ஆமாம், அப்படி சொல்லலாம். சூப்பர்யா, சூப்பர். சமயங்களில் நம்ம டோட்டல் மைண்டுக்கிட்ட அந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டு செயல்படும் போது அந்த அமைதித்தன்மை வந்துடுதுங்கய்யா. நாலு ஆப்ஷனும் கொடுக்குது, ஆனாலும் நம்ம ஒரு ஏற்கனவே வச்சிட்ருக்கிற ஒரு சில முடிவுனால் அந்த நாலு ஆப்ஷன் வந்து பாதிக்கப்படுதுங்கய்யா. அதையெல்லாம் விட்டுட்டு அதையெல்லாம் கீழே போட்டுட்டு தான் வந்து இந்த நாலு ஆப்ஷனை பார்த்து முடிவெடுக்கணுங்களா? அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு முடிவுகளும் அது ஒரு ஆப்ஷன்ட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அது ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுவும் அந்த நாலு ஆப்ஷனோட அது அஞ்சாவது ஆப்ஷன்ட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதையும் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணி புத்தி வந்து முடிவெடுக்கும். ரீகன்சிடர் பண்ணி புதுசாக ஒரு முடிவு முடிவுக்கு வரணும். ஓகே. அப்போ நம்ம டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சு அந்த செயல் தொடங்கி நடக்கும்போது கான்ஷியஸ் மைண்ட் இணைஞ்சிக்கிறது அப்படின்னா என்னென்னா அது முழுசாக பங்கு வகிக்குது. அப்போ புதுசாக வர்ற ஆப்ஷன்ஸையும் அது கவனிக்குது, அதை வந்து புத்திக்கிட்ட கொடுக்குது. இதெல்லாம் ஒரு டைனாமிக் ப்ராசஸ் தான்யா. ஆமாம், அட் எனி மோமெண்ட் வந்து டைனாமிக் ப்ராசஸ் தான். அது இன்னும் பவர்ஃபுல்லாகவும் வீரியமாகவும் இருக்குது. நம்மளுக்கு தெரியாத விஷயங்களும் அடங்கியிருக்குங்கிறதுனால நம்ம டோட்டல் மைண்டுன்னு சொல்லிடுறோம். கரெக்டாயா?
முன்னாடியே இருந்தாலும் நான் கேட்குறேன். டோட்டல் மைண்டை நம்மளோட வில்ஃபுல்லாக கொண்டு வர முடியுமாயா, நம்மளோட சப்போர்ட்டுக்கு வில்ஃபுல்லாக? இல்லை, அதாவது நாம் வந்து ஒப்படைக்கிறது தானாலேயே அதை நம்ம கண்ட்ரோலில் எடுத்து அதை செயல்பட வைக்கிறதுங்கிறது, ஒப்படைக்கிறதுக்கு பேர் தான் செயல்பட வைக்கிறதுன்ட்டு எடுத்துக்க வேண்டிய, ரெண்டும் வேறு இல்லைன்னுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். அதை வேறு செயல்பட வைக்கிறேன்னு சொன்னால் அதை பற்றி நமக்கு ரொம்ப ஐடியாஸே ஒன்றும் கிடையாதுல்ல. அப்படி ஒன்று இருக்குங்கிறத நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணுங்கிற வேலையோடனா அதை எப்படி செயல்பட வைக்கிறதுங்கிறதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறது எப்படின்னு சொன்னாலே அது வேறு ஏதோ ஒரு வகையான இதுக்கு போயிடும், சீக்ரெட் மெத்தடாலஜி மாதிரி. ஆமாம், அது ஒரு வகையான அணுகுமுறைக்கு போயிடும். அதுவும் கூட அப்படி ஒப்படைக்க அதுகிட்ட வந்து அதை நம்ம அதை செயல்பட வைக்கணும்னு நினைக்கிறதுமே கூட இந்த கான்சியஸ் மைண்டினுடைய ஒரு கற்பனையில் ஒன்று தான் அது. அந்த கற்பனையாக நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். பண்ணுறதுக்கு நம்ம பண்ண முடிஞ்ச காரியங்கள்னு பார்த்தோம்னா ஒப்படைத்தல் மட்டும்தான். ஆமாம், அப்புறம் அது நம்புதல், அது பார்த்துக்கோ. நம்மனா தான் ஒப்படைப்போம் கரெக்ட். ரெண்டும் ஒப்படைக்கிறதுனாலே நம்புறதுங்கிறது இன்க்ளூட் ஆயிடுது கரெக்டாக. ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் சில தாட்டுகள் வந்து வரத்தாங்கயா செய்யுது. அது என்னென்னா, இது நடக்குமா அப்படின்ற ஒரு தாட்டு வருதுங்கய்யா. இது வரும்போது சரி இது தாட்டு அப்படின்னு விட்டுட்டு நம்ம இந்த செயலை வந்து டோட்டல் மைண்டிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச வேலையை பார்க்குறது தான் கரெக்ட் இல்லைங்களாங்கய்யா? ஆமாம், அதுலேயுமே என்னென்னா அப்போவுமே அந்த புத்தி வந்து ஒரு 10% பிரிஞ்சு கான்சியஸ் மைண்டோட செயல்படும் பொழுது தான் அந்த டவுட்டை கிரியேட் பண்ணோம். அது புத்தி வந்து ஸ்திரமாக இருந்தது, அதில் ஒன்று பிரிவே ஏற்படலைன்னு சொன்னால் செயலோட செயலாக இணைஞ்சிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஒரு சக்ஸஸ் ஆகலைனாலும் கூட அந்த ஃபெயிலியர் ஆனாலுமே கூட அதை ஒரு பெருசாக நினைக்காது. சரி அடுத்தது என்னங்கிறதுக்கு செயல், அந்த வீரியமான செயலுக்கு தான் போகும். ஒரு தோல்வி அடையுத சரியாக சக்ஸஸ் ஆகலையேங்கிறதுனால கூட தடுமாறுறதில்லை, சரி தோல்வியாகிட்டு அடுத்தது பார்ப்போம்னுட்டு சொல்லி அப்படியே ஒரு செயல் ஆக்ஷன் ஓரியன்டாகவே போயிடும். இல்லைன்னு சொன்னால் அந்த புத்தியிலேயே ஒரு பகுதி மட்டும் பிரிஞ்சு கான்சியஸ் மைண்டாக இருந்து செயல்பட்டோம்னு சொன்னால் தான் இப்படி ஆயிருக்கே அப்படின்னு, சரியாக வரலையே போகலையேன்னு சொல்லி இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி கலக்கம் ஏற்பட்டுருதுன்னு சொன்னால் அப்போ ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் போயிடும், இணையிற தன்மையும் இழந்துடும். அது இல்லைன்னு சொன்னால் ஒரு ஸ்டெடி மைண்டோடு இருந்தோம்னு சொன்னால் கான்சியஸ் மைண்ட் வந்து கலக்கம் இருக்காது, செயல செயலோடு இணைஞ்சிக்கிடும். ஒரு பெரிய செயலை வந்து டோட்டல் மைண்டில் ஒப்படைச்சிட்டு அதற்கு உண்டான பாதையில் நம்ம போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன சின்ன தோல்விகள் வந்தாலும் அந்த கான்சியஸ் மைண்டு வந்து நல்ல ஒரு, அதாவது நம்ம புத்தி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அந்த சின்ன தோல்விகளெல்லாம் கண்டுக்காமல் செயல் ஓரியன்டாகவே போய்கிட்டுருக்கோம், அந்த கோலை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். ஆமாம், இந்த சின்ன சின்ன இது வந்தாலும் அதை பற்றி பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை. ஆமாம், அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஆமாம், அந்த 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 புத்தி அந்த இன்டலெக்ட் வந்து டோட்டலாக செயல்பட ஆரம்பிக்கணும், அது வந்து பார்சியலாக செயல்படக்கூடாது, கான்சியஸ் மைண்ட் வழியாக செயல்படக்கூடாது, தனியாகவே செயல்பட்டான்னா நல்லது. சரிங்க, ஓவராலாக பார்க்கும்போது டோட்டல் மைண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுதுங்கய்யா. அதனால் வந்து இந்த மாதிரி பெரிய சாதனை படைக்கிறது, சமுதாயத்தில் பிரபலமாகிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து டோட்டல் மைண்டட்டை விட்டுட்டு வேலையை பார்க்கலாமாங்கய்யா? இல்லை, இப்போ அதாவது இப்போது முதல்ல வந்து நம்ம அதுக்கிட்ட என்ன பொறுப்பு ஒப்படைக்கணுங்கிறது வரைக்கும் இங்கே தானே வருது. நம்ம அந்த கான்சியஸ் மைண்டும் அந்த இன்டலெக்டும் தானே அந்த டிசிஷன் எடுத்து தானே ஒப்படைக்கணும். ஆமாங்க, அது என்ன அது வந்து அதுக்கு சரியாக அதுக்கு தேவையான முறையில் இந்த டார்கெட்டை எடுத்ததுன்னா ஒப்படைக்கலாம், அது எடுக்கிறத பொறுத்து இருக்குது. இது அது பிரபலம் ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நினைக்கிறது கூட இது முதல்ல விரும்பணும், அதை முடிவும் எடுக்கணும், முடிவு எடுத்தால் தானே ஒப்படைக்க முடியும். இதுவே இப்படி முடிவை எடுக்கலைன்னா ஒப்படைக்க மாட்டோம்ங்களா? அதாங்கய்யா, அதை முடிவு எடுத்துருச்சு அப்படின்னா அதாவது பெரிய ஒரு அரசியல் ஈடுபடுறது, சினிமா துறையில் பெரிய ஒரு சாதனை பண்ணுறது, கிரிக்கெட்டு அந்த மாதிரி துறையில் சாதனை பண்ணுறது அப்படின்றத நம்மளோட கான்சியஸ் எதுவாக இருந்தாலும் இது முடிவு எடுக்கணும், புத்தி வந்து முடிவு எடுத்துட்டு எடுக்கணும், எடுத்துட்டு அப்புறம் ஒப்படை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒப்படைச்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக அது டோட்டல் மைண்டு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது சாதிச்சு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
இதுக்கு வந்து எவ்வளோ காலங்கய்யா எடுக்கும், அப்படி ஏதாவது இருக்காங்கய்யா? டோட்டல் மைண்ட்கிட்ட ஒப்படைச்சிட்டா இவ்வளோ காலத்தில் நமக்கு அந்த ரிசல்ட் வந்துடும் அப்படின்ட்டு? இல்லை, அது நம்ம இப்போ டோட்டல் மைண்டினுடைய கெப்பாசிட்டி பற்றி நம்ம எஸ்டிமேட் போட முடியாதுல்ல. நம்ம வந்து ஏன்னா நமக்கும் சோர்ஸஸ் எல்லாம் பார்க்கணும். எல்லாம் அது வந்து மிஸ்டிக்கலாக எல்லாமே மிஸ்டிக்கலாக பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நினைக்க முடியாது. நமக்கு ப்ராக்டிக்கலாக என்னங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால் ரொம்ப மிஸ்டிக்கலாக நம்ம யோசிச்சுட்டு விடக்கூடாது. ஓரளவு ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணுறது தான் நல்லது. நம்ம திங்க் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிக்கலாங்கய்யா. மிஸ்டிக்கலாக அது நடந்ததுன்னா கூட அதில் பெருசாக ஒரு ஆனந்தப்பட்டு மூழ்கியாமல் அந்த புத்திங்கிற ஒரு பகுதி வந்து தானே எல்லாத்தையும் கடைசியில் முடிவெடுக்க வேண்டியது அதுதானே. அந்த புத்திங்கிற பகுதி வந்து எதுனா இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு நிலையில் தானே அது செயல்பட்டு ஆகணும். அப்படி செயல்பட்டால் தான் அது புத்தி புத்தியாக இருக்கும். இல்லைன்னா அது கான்சியஸ் மைண்டாக மாறிடும். அது நலம், அதாவது உடல்நலக்குறைவெல்லாம் ஏற்பட்டால் கூட நம்ம அதை டோட்டல் மைண்ட்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம உடல் நலம் பெறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம். என்ன நமக்கு முடியுமோ என்ன செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளோட உடல் நலமாக இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்ப வேண்டியவங்களோட உடல் நலக்குறைவாக இருந்தாலும் சரி, அதை டோட்டல் மைண்ட்கிட்ட ஒப்படைச்சிட்டு நமக்கு என்ன வேலையோ அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ, இல்லை நம்மோடமாக இருந்தால் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ண, அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்ல உணவு எடுத்துக்கிறது, அந்த மாதிரி என்ன முடியுமோ அந்த வேலைகள் மட்டும் திருப்தியாக பார்த்துட்டு இருக்கு இருக்கலாம். போகும்போது தான் என்னென்னா அந்த கான்சியஸ் மைண்டு வந்து இணைய முடியும். கான்சியஸ் மைண்டு வந்து அன்டிஸ்டர்ப்டாக இணையணும். அதில் அதுதான் முக்கியமானது. நம்ம என்ன செய்கிறோமோ செய்கிற செயலோடு நம்ம கான்சியஸ் மைண்டு வந்து அன்டிஸ்டர்ப்டாக இணையணும். அதுதான் பிரதானமான அம்சம். அது அதுதான் எல்லா வெற்றிகளையும் கொடுக்கும். அது டோட்டல் மைண்டு அப்படின்றது முழுசாக ஒரு செயலோட பொருந்தி செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கய்யா, அதுதான் டோட்டல் மைண்டு செயல்படுது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாங்கய்யா. இதே வந்து செயல் செஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்த தயக்கம், அந்த வேவரிங், இந்த மாதிரிலாம் வந்து அந்த மைண்டு வந்து செயல்படும்போது நம்ம என்னங்கய்யா பண்ணணும், அதாவது கான்சியஸ் மைண்டு செயல்படுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம என்னங்கய்யா பண்ணணும்? அதாவது அப்படின்னு சொன்னாலுமே அதுலேயுமே வந்து முடிவெடுக்கிற கான்சியஸ் மைண்டு தேவையில்லாமல் இதிலிருந்து விலகிட்டுது. கான்சியஸ் மைண்ட் வந்து தனி ரோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டது. அது சரியில்லைன்னு சொல்லி முடிவெடுக்கிறதும் புத்தி தானே முடிவெடுக்கணும். ஆமாங்க, புத்தி முடிவெடுத்துட்டோன்னு சொன்னால் அதுக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிடும். கான்சியஸ் மைண்டுக்கும் முக்கியத்துவம் குறைஞ்சிரும், டோட்டல் மைண்டுக்கும் முக்கியத்துவம் வந்துடும். அப்போ இடையில அந்த புத்தி வந்து ஒரு முடிவெடுக்கணும். மைண்டு வந்து ஆப்ஷனை காட்டுறது, அது அப்படி தான் காட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம டோட்டல் மைண்டு முக்கியத்துவம் கொடுத்தா போதும். இது இப்படி சொன்னால் சொல்லிட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த டோட்டல் மைண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றோம், கான்சியஸ் மைண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிடுறோம். டோட்டல் மைண்டுகிட்ட இப்படி வந்து ஒரு கோரிக்கை வைக்கலாமாங்க, அதாவது நம்ம முடிவெடுத்துக்கிறோம் என்னென்னா ஒரு வேலை ஒன்று கிடைக்கணும், பர்டிகுலராக இந்த ஊரில் இவ்வளோ சம்பளத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வேலை கிடைக்கணும் அப்படின்னு அக்யூரேட்டாக நம்ம வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதை டோட்டல் மைண்ட்கிட்ட ஒப்படைக்கிறது சரியாங்கய்யா? இல்லை எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை வேணும் எனக்கு பிறந்துற மாதிரி அப்படின்னு டோட்டல் மைண்ட்கிட்ட ஒப்படைக்கிறது சரியாங்கய்யா? அதாவது எப்படினாலுமே வந்து எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணுற விருப்பத்தை காட்டுறது தானே கான்சியஸ் மைண்டுடைய வேலை. வந்து அது விரும்பினது தானே காட்டும். அது ஆமாம், விரும்பினதெல்லாம் அது கேட்குறதுக்கு அதனுடைய அதுக்கு உரிமை இருக்குது. என்ன ஒன்றாலும் விரும்பலாம் காட்டும். இப்போ கடைசியில் வந்து ஆனால் நமக்கு வந்து இப்போ புத்தி வந்து அதை நம்பவும் செய்யணும்ல, அதுக்கு கரெக்டாக சரியாங்கிறது ஒரு முடிவு எடுக்கணும். இதுக்கு ஆப்ஷனை நிறையா காட்டும். எனக்கு இதெல்லாம் வேணும், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி நடக்கணும்னு எல்லாம் கூட ஆப்ஷன் போடும். பட் இருந்தாலும் புத்திக்குமே நமக்கு அது சரியாது, சரியான டிமாண்டு தான்ட்டு புத்திக்கும் இருந்துன்னு சொல்லி சொன்னால் டோட்டல் மைண்ட்டும் ஒப்படைச்சிடும். அது புத்தியும் ரெண்டு கடைசியில் மனம் சொன்னாலும் புத்தியும் ஒரு முடிவு எடுக்கணும்ல. புத்தியும் ஆமாம் கரெக்டு தான் எனக்கு இதான் வேணும்ன்ட்டு சொல்லி சொல்லிட்டான்னா ஒப்படைச்சிடலாம். புத்தி ரெண்டும் இது புத்தி வந்து கடைசியில் வந்து கன்க்ளூஷன் கொடுக்கறது புத்தி தான். இதுவும் கன்க்ளூட் பண்ணிச்சுன்னு சொன்னால் ஒப்படைச்சிடலாம். பார்த்திங்கன்னா அப்போ மனசு வந்து வேண்டியதை அக்யூரேட்டாக காட்டும், அது புத்தியும் வந்து ஓகே கொடுத்துருச்சு, ஆமாம் இதுதான் சரி அப்படின்னு ஓகே கொடுத்துருச்சுன்னா டோட்டல் மைண்ட்கிட்ட ஒப்படைச்சிடலாம்னு சொல்கிறீங்கய்யா? ஆமாம். இங்கே வந்து மனசு ஒன்று காட்டி புத்தி வந்து நம்ப மறுக்கிறது, இப்படியெல்லாம் வந்து கிடைக்காது அப்படின்னு புத்தி வந்து நம்ப மாட்டேங்குது.
இல்லை அது எல்லாமே அந்த டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறதே மனதனுடைய வேலை தான். கடைசியில் டிசைட் பண்ணுறது தான் புத்தி. புத்தி ஆமாம், அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படியெல்லாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னாலும் கூட அது கான்சியஸ் மைண்டுடைய வேலை தான். கான்சியஸ் மைண்டோட வேலை. ஆமாம், கடைசியில் அது இருக்கிறதுல கடைசியில் புத்தி வந்து ரெண்டையும் பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும். இது இந்த இந்த முடிவு அப்படின்றது புத்தி தான். புத்தி தான். ஆமாம், இருக்கிற ப்ராக்டிகாலிட்டி இருக்கு அது அதெல்லாம் பார்க்கணும். அதுக்குமே நினைஞ்சா புத்தியிலையுமே நம்முடைய இயல்பெல்லாம் கேரக்டர்லாம் இருக்குது. ஆமாம், ஏன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். நம்ம கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தான் புத்தியும் வேலை செய்யும். அதனால் புத்தி எடுக்கிற போதும் கூட அதுவுமே கூட 100% புத்தி வந்து தனியான பவரோட கிடையாது. அங்கேயுமே அதுக்குள்ளே எல்லாமே இருக்க தானே செய்யுது. அதுக்குள்ளேயும் ஒரு 30% வந்து வேறு அம்சங்கள்லாம் இருக்குது. அந்த 30%ல் சில அம்சம் வந்து நம்முடைய இயல்பும் வந்து ஒரு அம்சமாக இருக்குது. அப்போ இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் புத்தியும் வேலை செய்யும். அதனால் நம்ம இயல்புபடி இதெல்லாம் நம்பாத ஒரு இயல்பாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு அந்த அதை கூட முடிவு எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பண்ணி நம்ம ஜெனரலாக முடிவு எடுத்தோன்னு சொன்னால் நம்ம மனசு கூட நம்ம புத்தி கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிடும். நம்ம நல்லதாக கொடுன்னுட்டு சொல்லும்போது எப்படி வேணாலும் ஏற்றுக்கிடலாம். எனக்கு பர்டிகுலராக கனெக்ட் பண்ணி போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது நமக்கே வந்து அது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு சொல்லி நமக்கே டிசைட் பண்ண முடியாமல் போயிடும். அது பிளண்டாக கேட்டால் நம்ம கேட்கலாம். அப்படின்னா நம்ம ஒரு நல்ல வேலையாக கொடு, இந்த வேலை தான் கொடுக்கணும், இத்தனை மணி நேரத்தில் கொடுக்கணும்னு எல்லாம் நம்ம ஓட்டோன்னு சொன்னால் நமக்கே அது நம்பிக்கிறதுக்கு நம்ப முடிஞ்சுன்னா ரைட்டு. நம்ம இன்னொரு சந்தேகத்தையும் கலப்போம், இது நமக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு மறுபடியும் இல்லை. அது வந்து புத்தி வந்து எப்பவுமே ஆசோலேஷன் இருக்காது. ஓகே, இல்லை கான்சியஸ் நம்ம இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒரு அந்த ஏற்கனவே அந்த கான்சியஸ் மைண்டு தான் எல்லா ஆப்ஷனையும் கொடுக்கும். நமக்கு சாத்தியமாக சாத்தியம் இல்லையாங்கிறதெல்லாம் கூட அதான் டெவலப் பண்ணோம். கடைசியில் முடிவு எடுக்கிறது தான் இது. ஆனால் முடிவு எடுக்கிறதுமே கூட நம்ம இயல்புக்கு தகுந்த முடிவு எடுப்போம். இது சில இதுகள்லாம் டைம் போட்டு கேட்குறதெல்லாம் நமக்கு சரியாக வராதுன்னு சொன்னோன்னா அந்த இதெல்லாம் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஜெனரலாக கேட்குற கேள்விக்கு மட்டும் ஓகே கொடுத்துரும். ஓகே கொடுக்கும். அது என்ன ஓகே கொடுக்குறோ அதுதான் புத்தி எதை நம்புதோ. ஆமாம், அதை சப்மிட் பண்ணலாங்க. புத்திக்கும் நம்புறதுக்கு காரணம் நம்முடைய இயல்பும் இருக்கு. இயல்பு இருக்கு. ஐயா, ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கிறவங்க வந்து இப்போ இந்த டோட்டல் மைண்டுங்கிற விஷயத்துக்கு ஒப்படைக்கலாமா? அதான் முதல்ல என்னென்னு சொன்னால் அந்த ஒப்படைக்கிறதுமே கூட நீங்கள் உங்கள் இயல்பு வந்து ஒப்படைக்கலாமா ஒப்படைக்காதான்னு சொல்லி அது வந்து ஒரு இதெல்லாம் பண்ணிடுறோங்கிற மாதிரி அது இதெல்லாம் நம்புகிற மாதிரி உள்ள தன்மை உங்களுக்கு உங்கள் இயல்புலேயே கொஞ்சம் இருந்ததுன்னா ஒப்படைக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒப்படைக்கிறது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் வேறு வழி இல்லை, அதுதான் பார்த்துக்கிட்டு நமக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்குது, டோட்டல் மைண்டு தான் நமக்கு சரி பண்ண முடியும்னுட்டு சொல்லி வரும்பொழுது அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து எடுக்கிறாருந்தானா ஈஸியாக இருக்கும். எடுத்தடுப்பில் அதுக்கிட்ட ஒப்படைக்கிறது கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் டோட்டல் முடிவு ஒப்படைக்கிறதுல வேறு வழி இல்லை, நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், இப்போ இதுக்கு மேலே அது ஹெல்ப் பண்ணால் தான் நமக்கு சரியாக வரும் இன்னும் சொல்லி சொன்னான்னு சொன்னால் நம்முடைய இயலாமையை ஒத்துக்கிட்டு ஒப்படைக்கும்போது ஒப்படைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்களே அவங்களோட இயல்பு வந்து அப்படி அதாவது ஒப்படைக்கிற மாதிரி உடனே நம்புகிற மாதிரி இல்லைன்னா கூட அது இருக்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க என்ன எட்டியதை எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆமாம், அவங்க ஆக்ஷன்ஸ் என்ன எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு இருக்கலாம். பட் இதுவும் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஒரு நன்மை இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் இன் கேஸ் அவங்களால முடியல அப்படின்னாலும் இது கூட ஒப்படைக்கலாம், இதுக்கும் சக்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஆமாம், ஏன்னா அந்த அதாவது அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கிறதுமே கூட தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், தெரிஞ்சு வச்சாலும் அதுக்கு எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம ஒப்படைக்கிறோங்கும் பொழுது அது மேலே ரிலையபிலிட்டி வர்றதை விட நம்ம இயல்புக்கு தகுந்த ரிலையபிலிட்டி தான் நமக்கு வரும். நம்ம இயல்புலேயே சிலது நம்புவோம் சிலது நம்ப மாட்டோங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதனால் அந்த நம்பிக்கைக்கும் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம கேட்குற கேள்வியில் வந்து கொஞ்சம் ஒரு நியாயம் இருந்ததுன்னா நம்ம அதை ஈஸியாக நம்பிவிடுவோம். அதனால் அது ஒரு கொஞ்சம் நியாயமான கேள்வியாக இருக்கணும். நம்பிக்கை வந்து ஒரு நியாயமான நம்பிக்கையாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டான்னா அதே முழு மனசாக அதை ஒப்படைக்கிற ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அது எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து ரொம்ப ஏதோ இமயமலை எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது அதுவும் ஒரு நியாயமானதா? ஆமாம், ஏன்னா இது வந்து சாத்தியமே இல்லைன்னு நினச்சோன்னா ஒப்படைக்கிறது கூட கஷ்டமாயிரும். நல்லா சாத்தியம்தான் நிட்டுங்கிறதையும் நம்ம நம்பணும். இந்த டோட்டல் மைண்டு அந்த கான்ஷியஸ் மைண்டில் வந்து இது மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது, நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுக்குது, குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சாச்சு. ஒருத்தர் வந்து ஒப்படைச்சிட்றாரு. அந்த
டோட்டல் மைண்டு வந்து இப்போ டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிட்டு செயலும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அந்த செயலுக்குரிய முழு வீரியம் வந்து சில நேரங்களில் வரல. அப்போ அது வந்து ஒப்படைச்சிருதில் இருக்கிற இதுவா, இல்லை அந்த செயல் தெரியாததுனால இதுவா, அது அல்லது நம்பிக்கை இல்லாதனாலையா, எதனாலையா? அந்த ஸ்டில் அதாவது தயக்கங்கிறது மட்டும் நான் சொல்லலை, ஒரு செயல்லையே வந்து ஒரு வீரியம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இல்லை, நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கன்னு சொன்னாலே அதுக்கப்புறம் கான்சியஸ் மைண்டு எந்த அளவுக்கு இணையுதுங்கிறத பொறுத்து தான் சார் நீங்கள் சரியாக போகிறீங்களா தப்பாக போகிறீங்களாங்கிறத இது பண்ண முடியும், வெரிஃபை பண்ண முடியும். நீங்கள் செய்கிற செயலோட இணைஞ்சிக்கிடணும். உங்களுக்கு வந்து ஒரு உபாதையே வந்தாலும் கூட அந்த உபாதையோட இணைஞ்சிக்கிடணும். அதுக்கு எதுனாலுமே அதுக்கப்புறம் அது ஒன்றும் அது நமக்கு அட்வர்ஸாக எடுக்கக்கூடாது. எல்லாமே அந்த டோட்டல் மைண்டினுடைய அணுகுமுறையோடு தான் வருது, டோட்டல் மைண்டுடைய கன்சர்னோடு தான் நடக்குது. நமக்கு ஒரு உபாதை ஏற்பட்டாலும் கூட அது அந்த உபாதையை கண்டு பயந்துட்டோம்னு சொன்னால் நாம் டிவேட் ஆகிடுறோம். அந்த உபாதையை கூட நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது தான், அந்த உபாதையோட இணைகிற ஒரு தன்மை வரும்பொழுது தான் அது வெற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அதில் அந்த நம்பிக்கைங்கிறது வந்து முக்கியமானதாக தான் இருக்குது. ஆமாம், அப்போ அது வந்து அதாவது அந்த நம்பிக்கையினால தான் அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து டோட்டல் மைண்டோட அந்த நிகழ்கிற நிகழ்வோடு இணையணும். ஆமாம், எந்த அளவுக்கு இணையுதுங்கிற பொறுத்து தான் வெற்றியே நம்மங்கிறது. அதாவது தன்னை கீழே போட்டுட்டு, அதாவது நான்கிற இதை கீழே போட்டுட்டு, குழப்பங்களை கீழே போட்டுட்டு அதை ஜாயின் பண்ணோம்னாலே ஆமாம் அந்த ஒப்படைத்தல்ங்கிற நிகழ்ச்சி, ஒப்படைத்தல்ங்கிறது ஒப்படைத்துட்டோம்னாலே நம்ம இணைஞ்சிட்டோம், இணைஞ்சதில் இணைகிறதுல தடுமாற்றம் இருந்ததுனாலே ஒப்படைக்கலாங்கிற மாதிரி ஆயிரும். அது ஒப்படைக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி. அப்போ நம்மளுக்கு இந்த எனர்ஜி கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாலோ அல்லது குழப்பங்கள் இருந்தாலோ நம்ம கேட்டுக்க வேண்டியது வந்து ஒப்படைச்சிட்டோமா, முழுசாக ஒப்படைச்சிட்டோமா. அப்போ அது வந்து அப்போ வந்து அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், ஒப்படைச்சிட்டோம். ஒப்படைக்கலன்னு சொன்னால் சரியாக ஒப்படைச்சிருவான்ட்டு ஒப்படைச்சிட வேண்டியது. ஆமாம், சரிங்க. கோல் செட்டிங்கு பர்பஸ்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறது, நம்மளோட குறிக்கோள் லட்சியங்கள்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிறது, எழுதுறது, அந்த மாதிரிலாம் சில இப்போ இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ இந்த டோட்டல் மைண்டு இந்த ப்ராசஸில் வந்து அந்த கான்ஷியஸ் மைண்டு தான் அதெல்லாம் பண்ணுது இல்லையா, பர்பஸ் டிஃபைன் பண்ணுறது. அதாவது கோல் செட்டிங்காக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் கான்ஷியஸ் மைண்டும் புத்தியும் சேர்ந்து தான் எல்லாமே வேலைகளையுமே பண்ணுது. பிற அதில் முடியாத ஒரு அம்சங்கள் இவங்க ரெண்டே பேரும் சென்று ஈடுபட்டும் முடியலைங்கிற மாதிரி ஒரு இதில் தான் வந்து டோட்டல் மைண்டாக படைச்சிட்றோம், மூணாவது ஃபேக்டருக்கு போகிறோம். இல்லைன்னா அது ரெண்டு ஃபேக்டருக்குள்ளே முடிஞ்சு போயிருது. கான்சியஸ் மைண்டு இன்டலெக்ட் ரெண்டுக்குள்ளேயே அதை எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருது. நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம இணைஞ்சிக்கிட்டுறதுலேயும் ஒன்றும் சிரமம் இருக்காது. அதில் ஏதாவது ஒரு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறதுங்கிற ஒரு 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 அன்சர்டனிட்டி தான் இணைகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அப்போ ஒரு சர்டனிட்டியை நமக்கு ஏற்படுத்திட்டோன்னு சொன்னால், ஒரு நிச்சயத்தன்மையை ஏற்படுத்திட்டோன்னு சொன்னால் எல்லாமே இணைஞ்சு செயல்படுறதுக்கு ஒரு ஸ்கோப் வந்துடுது. அப்போ அந்த அந்த பர்பஸ்ஸு வாண்ட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறது கூட அந்த எக்ஸசைஸ் கூட யூஸ்ஃபுல் தான். அந்த எக்ஸசைஸ் அதை நம்ம பண்ணுற அந்த கோல் செட்டிங், கோல் செட்டிங்னு எடுத்துக்கோ யா, கோல் செட்டிங், கோல் செட்டிங் கூட இந்த இந்த முடிவெடுக்கிற ப்ராசஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல் தான். முடிவெடுத்துட்டு கூட ஒப்படைச்சிக்கலாம். ஆமாம், முடிவெடுக்கிறது தான் கோல் செட்டிங்கே. ஆமாங்க, நீங்கள் அந்த புத்தியும் மனமும் சேர்ந்து முடிவெடுக்கிறது தான் கோல் செட்டிங்கே. ஆமாங்க, நமக்கு தகுந்த மாதிரி தான் அது இது பண்ணும். டோட்டல் மைண்டு வந்து எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியாதுல்ல, தெரியாது. அதை நம்ம நமக்கு ஒரு பகுதியாக எடுத்து நம்ம அதை பேச முடியாது. நமக்கு தெரிஞ்சது மனசும் புத்தியும் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இப்போ இந்த இதில் வந்து இந்த ப்ராசஸில் கோல் செட் பண்ணுறவங்க பண்ணி கிளாரிஃபை பண்ண முடிஞ்ச விஷயங்களுக்கும் டோட்டல் மைண்டை ஒப்படைக்கலாம் இல்லையா, கிளாரிஃபை பண்ணுறதா? அதாவது நம்ம இப்போ டோட்டலாக இதை ரெண்டு விதமாக பிடிச்சிக்குவோம் யா. ஒரு இது வந்து கோல் செட், அதாவது ஒரு புத்தி மனம் மட்டும் செயல்பட்டு தெளிவாகவே கோல் செட்டிங்லாம் பண்ண முடியுது, அது ஒரு ஒரு இது. இன்னொன்று வந்து பண்ண முடியல, கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அப்படின்றது. இது ரெண்டுமே வந்து டோட்டல் மைண்டை ஒப்படைக்கலாமா இல்லை? இல்லை, இப்போ அதாவது முதல்ல கோல் செட் பண்ணி எல்லாம் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கும்போது அது நீங்கள் டோட்டல் மைண்டே ஒப்படைக்க வேண்டியதே கிடையாது. உங்களுக்கு எங்கேயாவது நெருடிச்சு உங்களுக்கு இடிச்சுக்கிட்டு இருக்குது, இதோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியலங்கும் பொழுது தான் நீங்கள் ஒப்படைக்க வேண்டியிருக்கும். அதனால் செட் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கோலே செட் பண்ணுறதுக்கே முடியலைன்னு சொன்னால் எல்லாம் அதையும் ஒப்படைக்கலாம். அப்போ கோல் என்ன தான் பண்ணணுன்னே தெரிலங்கிறதா இருந்தோன்னா அதையும் டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னால்
அதுக்கப்புறம் என்ன, ஒப்படைச்சதுனால உடனே ஒன்று உடனே செட் ஆகிறாது. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஒப்படைச்சதுனால நீங்கள் அமைதியாகிடுறீங்க முதல்ல. ஆமாம், அமைதியாகிட்டீங்கன்னு சொன்னால் அமைதியான மனநிலையிலேருந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், அந்த அமைதியான மனநிலையிலேருந்து போல எப்படி புதுசாக கோல் செட் ஆகிறதுக்குண்ட இது வந்துடுது. வந்து அது டோட்டல் மைண்டே உங்களுக்கு கோலை செட் பண்ணி கொடுக்குற மாதிரி எடுத்துக்கிடலாம். சரி ஐயா, அது எனக்கு வந்து இந்த டோட்டல் மைண்ட் அப்படின்ற பேரில் வந்து ஒரு அதிகமான நம்பிக்கைத்தன்மை வரமாட்டேங்குதுங்கய்யா. டோட்டல் மைண்டு கடவுள் அப்படின்றது கூட, பிரபஞ்சம் இயற்கை அப்படின்னா அதிக நம்பிக்கையாக ஒரு நம்பிக்கை நம்பகத்தன்மை வருதுங்கய்யா. இதுக்கு பதிலாக பிரபஞ்சம் இயற்கையிட்ட ஒப்படைக்கிறதா வந்து நினச்சிக்கலாமாங்கய்யா? வச்சுக்கலாம். அதாவது மொத்தத்தில் வந்து நமக்கு எட்டக்கூடிய பகுதியை போய் நம்ம எங்கேயும் ஒப்படைக்க வேண்டியதில்லை, எட்டாவது பகுதியை தான் ஒப்படைக்கிறோம். இப்போ நமக்குள்ளேயே வந்து நமக்குன்னு சொல்லி ஒரு இயல்பு இருக்குது. நமக்கு அந்த இயல்பு வந்து எப்படி இருக்குங்கிறது நம்முடைய கான்சியஸ் டீப்பர் கான்சியஸ் மைண்டு கான்சியஸ் மைண்டுங்கிறதே அதே ஒரு பொட்டன்ஷியாலிட்டியாக உள்ளே இருக்குது. இது வந்து நிறையா சயின்டிஸ்டெலாம் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாயிருது. இப்போ நீங்கள் பிரபஞ்ச சக்தின்னு சொன்னால் நீங்கள் முழுக்க முழுக்க உங்கள் நம்பிக்கையை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதெல்லாம் நினச்சோன்னா ஒரு ஃபேக்டரோட சம்மந்தப்பட்டிருக்கு ஒரு, அதனால் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. நீங்கள் சொன்ன நிரூபிக்கப்படாத உண்மையை வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு அது, ஆனால் அது நம்பிக்கை, இது ஒரு நம்பிக்கையில் முக்கியமாக தேவைப்படுறதுனால நீங்கள் நிரூபிக்கப்படாதது கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். மொத்தம் அப்படி எடுத்தாலும் அது ஆக்சுவலாக நீங்கள் உங்களை நம்புகிற மாதிரி தான் அர்த்தம். அது நீங்கள் கடவுளை நம்புகிறதும் பிரபஞ்சத்தை நம்புகிறதும் உங்களை நம்புறது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமே கிடையாது. கடவுளை நம்புறதும் கூட இன்டைரக்டாக உங்களை நம்புகிற அர்த்தம் தான். அதனால் அந்த வார்த்தையினால ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல் நீட்டு சொல்லி அது மேலே உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அது நிச்சயமாக தாராளமாக நம்பலாம். அது சரிங்க. டோட்டல் மைண்ட் கான்ஷியஸ் மைண்டு நம்ம பேசுகிறதுக்கும் நம்ம ஒன்று நம்ம ஒன்று தான் பழசாக இருக்குது, பல விதமாக இருக்குது, ஒன்று பலவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நம்மளுடைய அந்த அதீத சக்திகளும் பிரபஞ்ச சக்தி எல்லாமே ஒன்று பலவாக தான் இருக்குது. அப்போ நம்ம மொத்தமாக அப்படி எடுத்து ஒப்படைக்கிறதும் அந்த அந்த மாதிரி அந்த ஒன்று பலவாக இருக்கிறத அந்த இதில் தான் ஒப்படைக்கிறோமா இல்லை எங்கே ஒப்படைக்கிறோம்யா? அதாவது ஒன்றுங்கிறது வந்து எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு பல தான் நமக்கு தருது. இந்த பலங்கிற அம்சத்தில் ஒரு அம்சத்தில் இருந்துக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு வகையில் எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஒரு சின்ன பார்ட்டிகளாக மாறிடுறோம், ஒரு சின்ன தனித்தன்மையோடைய ஒரு தன்மையாக மாறிட்டு அதிலிருந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இல்லை இப்போ நாம் வந்து ஒரு தனித்தன்மை தனி தான். இப்போ நாம் வந்து அந்த ஆதார அம்சம்னுட்டு நம்ம எடுக்க விடாது. ஒரு லிமிட்டடான ஒரு அம்சம் தான் இந்த அம்சத்தில் இருக்கும்போது. ஆனால் அதே நேரத்தில் நாம் லிமிட்டடாக இருந்தாலும் அன்லிமிட்டடாகவும் ஒன்று இருக்குங்கிறது நம்ம எடுத்துக்கிடலாம். அப்படியே அன்லிமிட்டடாக இருக்கிறது தான் டோட்டல் மைண்ட்னு நம்ம எடுத்துக்கிடுறோம், அல்லது இறை சக்தி அப்படின்னு எடுத்துக்கிடுறோம். எடுத்துக்கிட்டு நாம் நமக்கு உதவியாக அதை பயன்படுத்திக்கிடுறோம். ஃப்ரீயாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம எல்லா இதையும் வந்து டோட்டல் மைண்டிட்ட ஒப்படைக்கிறோம். ஒன்ஸ் டோட்டல் மைண்டிட்ட ஒப்படைச்சிடும் போது கான்சியஸ் மைண்ட் ஃப்ரீ ஆகிடுது. அப்போ நம்ம வந்து தெளிவாக எந்த வேலையும் செய்ய முடியுங்கிறது தான் என்னுடைய கான்செப்டுங்க. ஆமாம், அப்படி கான்சியஸ் மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிட்டுன்னு சொன்னாலே அது ஃப்ரீயாக இருக்கும்போதே அதனுடைய செயல்பாடுடைய குவாலிட்டியே வேறு, தரம் எல்லாமே வேறு மாதிரி மாறிடும். இல்லைன்னு சொன்னால் அது குழப்பமான குழப்பத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கும். இது ஃப்ரீ ஆகிட்டுன்னு சொன்னால் அதே தெளிவை கொடுக்கும், வேலையை நல்ல முறையில் செய்யப்படும், வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் கான்சியஸ் மைண்டுடைய ஒரு தெளிவுக்காக கான்சியஸ் மைண்டுடைய சுதந்திரத்துக்காக தான் இந்த அணுகுமுறைக்கு போகிறோம். ஐயா, இந்த விஷயத்தில் இந்த கான்சியஸ் மைண்டு டோட்டல் மைண்டு இதை பேசுகிறதுக்கும் அந்த எட்டியதை எடு எட்டாததை கொடுங்கிறதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுயா. இப்போ நம்ம ஒரு எட்டிய பகுதியை போய் நம்ம டோட்டல் மைண்ட் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரி தோணுது. அது உண்மை தானேயா? ஆமாம், எட்டிய பகுதி தான் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடோம்ங்களா, அதை ஏன் டோட்டல் மைண்ட்டோட ஒப்படைக்க போகிறோம்? இப்போ நீங்கள் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு தண்ணி குடிக்கணும்னா உங்களால் குடிச்சிட முடியும். இதை போய் டோட்டல் மீட்டர் ஒப்படைக்கணுமோ அதை நீங்கள் எடுத்து குடிச்சிருவீங்களா? எட்டாததாக இருந்ததுன்னு சொன்னால் தான் இன்னொருத்தருடைய ஹெல்ப் வேண்டியிருக்கும். அதனால் இன்னொருத்தர் ஹெல்ப் வேணுங்கிற மாதிரி ஒன்று இருக்கிறதுல வந்து நீங்கள் அவங்ககிட்ட ஒப்படைங்க. அப்போ அதோட அந்த ஒப்படைத்தல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நம்ம வர்றதே ஒரு கொஞ்சம் எட்டாத ஒரு விஷயமா இருந்தால் தான் அது வந்து செயலுக்கே வருது இல்லையாயா? இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து சில இடங்களில் வந்து எட்டக்கூடியதாக தான் இருக்கும் நம்ம. ஆனால் அதே நேரத்தில் இப்போதைக்கு உடனே நடக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எட்டாவது பகுதியை நினச்சி ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவீங்க.
இந்த ரெஸ்ட்லெஸ்ஸை குறைக்கிறக்காவது நீங்கள் அந்த எட்டாத பகுதி எல்லாத்தையும் அங்கே ஒப்படைச்சா தான் நாளைக்கு நல்லா தான் நடக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பட் இருந்தாலும் நடக்குமோ நடக்காதோன்னு நினைச்சேன்னு இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை ஓட்ட விட்டுருவீங்க. இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நல்லா செய்யணும்னு சொன்னால் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் அந்த பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சா தான் சரியாக இருக்கும். தள்ளி வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துன்னு சொன்னால் டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ சில அந்த ஒரு கரண்ட் விஷயம் ரொம்ப பெருசாக இருக்குது, நம்மளால் செய்ய முடியல அப்படின்னாலும் ஒப்படைக்கலாம். இல்லை கொஞ்சம் ஃப்யூச்சர் விஷயம் இப்போ பண்ண முடியாது அப்படின்னாலும் ஒப்படைக்கலாம். மொத்தத்தில் இப்போ நீங்கள் செய்யணும், ப்ரெசண்ட்டை ஃப்ரீ ஆக்கணும். ப்ரெசண்ட் வந்து காம்ப்ளிகேட்டட் ஆகக்கூடாது. ப்ரெசண்ட்டை ஃப்ரீ ஆக்கிறதுக்கு ஃப்யூச்சரை அப்படி ஒப்படைக்கிறோம். ஐயா, இந்த குடும்ப உறவுகள் அந்த விஷயத்தில் இந்த டோட்டல் மைண்டுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுயா. ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து ஒரு சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து சில நேரங்களில் வந்து பாஸ்ட்டு அது முடிஞ்ச விஷயம் அப்படி இருக்குது, இல்லாட்டி ஃப்யூச்சரில் இன்னும் நடக்கவே இல்லை ஆனால் அதை பற்றின பயம் அப்படி தான் வந்து நிறைய கான்வர்சேஷன்ஸ் போகுது. அது நடந்துட்டால் என்ன பண்ணுறது, முன்னாடி இப்படி தான் இருந்தீங்க, இனிமேல் இப்படி தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இதில் டோட்டல் மைண்ட்டை எப்படி ஒப்படைக்கிறது? அதான் எதுனாலுமே உங்களுக்கு டீல் பண்ண முடியாதது தானே டோட்டல் மைண்ட்டை ஒப்படைக்கிறீங்க. நீங்கள் டீல் பண்ண முடியாததெல்லாம் நீங்களே டீல் பண்ணிடுவீங்க. நீங்களே டீல் பண்ணுறதுல தான் வந்து ஒரு நிதானம் வேணும், அவ்வளோதான். அப்போ வந்து இந்த மனமும் புத்தியும் இணைஞ்சு ஒரு நிதானமாக செயல்படுறது, முடிவெடுத்து செயல்படுத்துறதுங்கிற மாதிரி ஒரு நிதானத்தோடு செயல்படணும். இங்கே உங்களுக்கு அதில் இங்கே இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய செயலில் ஒரு தெளிவு இல்லைன்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் டோட்டல் மீட்டை ஒப்படைச்சிட்டு இப்போ நீங்கள் தெளிவான பகுதியை உங்களுக்கு கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணிக்கணும். தெளிவான பகுதியும் தெளிவில்லாத பகுதியும் செக்ரிகேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தெளிவில்லாத பகுதியை டோட்டல் மீட்டை ஒப்படைச்சிருங்க, தெளிவான பகுதியை கையில் எடுத்து நீங்கள் நல்ல முறையில் செயல்படுங்க. ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. தெளிவான பகுதி, தெளிவில்லாத பகுதி ரெண்டாக பிரிச்சுடுங்க. தெளிவில்லாத பகுதி டோட்டல் மட்டும் ஒப்படைச்சிருங்க. அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, தெளிவான பகுதியை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. தெளிவில்லாத பகுதி அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிடுறது தான். ஒரு காம்ப்ளிகேட்டடான பகுதி வந்து தெளிவான பகுதியை போய் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இது ஏற்கனவே தெளிவாக தான் இருக்குது, அதை போய் காம்ப்ளிகேட்டடான பகுதி வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு சொன்னால் தெளிவான பகுதியும் காம்ப்ளிகேட்டடாக மாறிடும். அதனால் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணணும். செக்ரிகேட் பண்ணுறதுக்கு டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுவோம்னு சொல்லி அதை அது எதை அப்போ பண்ண முடியும், எதை வந்து எதுக்கு வந்து தெளிவாக இருக்குது, அப்போ பண்ண முடிஞ்சது எது. ஆமாம். அப்புறம் அவங்க சொல்கிறதுல வந்து பொருத்தமானது இருந்தாலும் இப்போ எதுவும் பண்ண முடியாது. ஆமாம். அல்லது ரிப்பீட் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்களை பிரிச்சிடணும். ஆமாம், பிரித்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு உதவிக்காக டோட்டல் மைண்டையும் நினச்சிக்கிடுங்க. சிலது அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணால் தான் செக்ரிகேஷன் வந்து பாசிபிளாக இருக்கும், இல்லைன்னா செக்ரிகேட் பண்ண முடியாது. பண்ண முடியாது. துணை கூட்டுக்கலாம். ஆமாம், ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா ஆள் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நம்ம அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடியாவை கொடுக்கும். அப்படிதாங்கய்யா அந்த செயல்பட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ நமக்கு வந்து நோக்கமே வந்து இப்போ செயல்படுறது ஃப்ரீயாகணும். இப்போ செயல்படுறது ஃப்ரீயாக செயல்படுறது தான் மெயின். ப்ரெசண்ட்டில் நீங்கள் செயல்படுறது தான் முக்கியம். ஃப்யூச்சரை இப்போ இன்க்ளூட் பண்ணி இணைக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் ப்ரெசண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். இப்போ செய்கிற வேண்டிய செயல் இதுக்கு உதவியாக அதை நீங்கள் அப்படி பண்ணிடுறீங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதை கொஞ்சம் அப்படி தள்ளி வைக்கணும். உங்களை விட்டு தள்ளி வச்சா தான் செய்கிற செயல் நல்லா செயல்பட முடியும். ஆமாங்கய்யா, ப்ரெசண்டில் இருக்கிற செயல் வந்து நல்லா செய்கிறதுக்காக ஃப்யூச்சரை வந்து டோட்டல் மைண்டிட்ட ஒப்படைக்கிறேங்கய்யா. ஆமாம், ஒப்படைச்சிட்டு அதை செஞ்சுட்டே போகிறோம். நமக்கு அப்புறம் அந்த ஃப்யூச்சருக்கான ஒரு விடை வந்து கிடைச்சிரும் அப்படின்னு கேட்குறேன். கிடைச்சிருமா அப்படின்னு கேட்குறேங்கய்யா. ஆமாம், கிடைச்சிரும்னு நம்பி தான் நம்ம செயல்படுறோம். கிடைச்சிருமான்னு நமக்கு எழுதி எடுக்கக்கூடாது. கிடைச்சிரும் நம்ப முடியும். கிடைச்சிரும்னு செயல்படும். ஆமாம், கிடைச்சிரும்னு தான் செயல்படும். ஐயா, இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா ஐயா? அதாவது இப்போ நம்ம எப்போ வந்து டோட்டல் மைண்டிட்ட ஒப்படைச்சிட்டோமோ அப்போ வந்து நம்ம கான்சியஸ் மைண்ட் வந்து குழப்பம் இல்லாமல் ஃப்ரீ ஆகிடுது. இது ஃப்ரீ ஆகும்போது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்தோ அல்லது சூப்பர் கான்சியஸ் எங்கேயோ இருந்து அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் கிடைக்குது. அதனால் நம்ம வந்து எஃபெக்டிவாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நம்மளால் வேலை பண்ண முடியுது. அந்த மாதிரி எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். டோட்டல் மைண்ட், கான்சியஸ் மைண்ட், உணர்மனம், முழு மனம்லாம் பற்றி பேசுகிறது அந்த ஞானப்புரிதலுக்கே கூட கொஞ்சம் உதவி பண்ணுற மாதிரி இருக்கேயா? அது உண்மையா இல்லை அது ஞானப்புரிதல்ங்கிறது? ஞானப்புரிதல்ங்கிறது உள்ளே ஒன்றும் பண்ண தேவையில்லை, எல்லாம் இயற்கையில் விட்டுறோங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தானே அது பேஸ். அது
அதாவது இது வந்து நம்ம செயல்களோடு எப்போவுமே நம்ம வந்து இது இருந்தாலுமே கூட செயல்களோடு இருக்கிறதுனால செயலினுடைய தாக்கம் நமக்கு வருது. வரும்பொழுது அது நம்மளை வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக சில நேரங்களில் ஃபீல் பண்ண வச்சுருது. அதனால் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இருந்தால் நல்லது தானே. அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது பல வகையிலையும் பிரச்சனையாக தானே இருக்கும். அதனால் இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக தான் அந்த மாதிரி அணுகுமுறையெல்லாம் வருது. இது வந்து லிபரேஷன் என்லைட்டன்மெண்ட்டுங்கிறதெல்லாம் இது இது பேஸ், இது எல்லாத்துக்கும் ஆதாரம் அது. பட் இருந்தாலும் அது எக்ஸிக்யூஷன் வரும்பொழுது செயல்பாடுகள்ங்க வரும்போது அதுதான் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய வந்துடுது. இது வந்து ஒரு பேசிக் தியரி அவ்வளோதானே, பேசிக் தியரி பேசிக் ட்ரூத் அவ்வளோதான். நல்லா அதை நம்ம வந்து அப்ளிகேஷனுக்கு எடுக்கிறதுங்கிறது இந்த மாதிரி கூட எடுத்துக்கிடலாம் அவ்வளோதான். இப்படிலாம் பண்ணுறதுனால எல்லாமே ஒரு ஈஸியாக ஈஸி கோயிங்காக வந்துடுது. ஆமாம், அது நான் அது இப்படி பார்க்குறேன். நான் ஞான புரிதல் இருக்கிறதுனால எல்லாமே உருண்டு ஓடிடுங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் உருண்டு ஓடாமல் தேக்கமாக இருக்கிறதே வந்து புறத்தில் அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த தேக்கம் ஆக்சுவலாக உருண்டு ஓடுறதுக்கு புறத்தில் உள்ள செயல்களில் நான் வந்து ஒரு தெளிவு, எதை விடுறது, எதை எடுக்கிறது, எதை வந்து இப்போ டோட்டல் மைண்டை கொடுக்கறது அப்படின்ற தெளிவு வந்தோன்னா இங்கே ஓட்டமும் தேக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கையா? ஆமாம், இப்போ நம்ம வந்து செயல்களோடு இருக்கிறோம்ல, செயல்களை புறக்கணிக்க நம்ம சொல்லலை. சிலவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஆன்மீகத்தில் வந்து செயல்களே பிரச்சனையானது தான், தோஷம் உள்ளது தான், எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, நீ செயல்களை விட்டுட்டு நீ பாட்டுக்கு காட்டுக்கு போவான்னு சொல்லி நம்மளை செயல் ரீதியாக ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய செயல்களை போட்டு மாட்டிக்கிடாத, செயலிலேருந்து விடுபட்டுரு, வெளியே வாங்கிற மாதிரி அப்படி ஒரு ஆன்மீக வேறு உலகியல் வேறுன்னு பிரித்து தான் அந்த காலத்தில் பேசிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டையும் இணைச்சிக்கிட்டதுனால அதனுடைய ஒரு ஏதோ ஒரு வகையில் இது தேவைப்படுது இல்லையா? கம்ப்ளீட்டாக ஞானத்தோட மட்டும் இருக்கிறதோட செயலோடு எப்படி இருக்கிறதுங்கும்போது வாழ்க்கை ஆயிடுதில்ல. இங்கே பொறுத்த அளவில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. இது ஒரு சாலிட் ட்ரூத் அவ்வளோதான். இங்கே ஒன்றும் பண்ணலை, எப்படி இருந்தாலும் ஓகே, துன்பமாக இருந்தாலும் ஓகே, இன்பமாக இருந்தாலும் ஓகே. ஆனால் செயல்களை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து துன்பம் இல்லாமல் இருந்தால் தான் செயல் நல்லா நடக்கும். துன்பத்தோட இருந்தால் செயல் பாதிக்கப்பட்டுரும். அப்போ இங்கே வந்து சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வேண்டியிருக்கு. சரிங்க.